தோழர்களே, பல்வேறு கருத்து இயக்கங்கள் கருத்தியல்களை நாம் கொண்டிருந்தாலும் தமிழினத்தின் விடுதலை, இந்துத்துவத்திற்கு நமது எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய அந்த ஓர்மை, அந்த வீரம், சமரசமற்ற தன்மை என்கின்ற அந்த புள்ளியில நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம் என்ற அடிப்படையில் இந்த பொதுக்கூட்டத்தை சாத்தியமாக்கிய புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அதுபோல தோழமையாக தோளோடு தோள் நின்ற புதுச்சேரி மக்கள் நல்வாழ்வு இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். அறிவிக்கிறோம் பாருங்கள், மாணவர்கள் போராட்ட களத்திலும் அரசியல் களத்திலும் வந்து நிற்கிறோம் என்று சொல்லுகின்ற புதுச்சேரி மாணவ கூட்டமைப்பு தோழமைகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மட்டுமல்லாமல் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர் முருகானந்தம் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே சிறப்பான ஒரு அதிர்வை ஏற்படுத்திய பண்பாட்டின் மூலமாக, அந்த பறையினர் தமிழ் இசையின் மூலமாக நம்மை எல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஒன்று திரட்டி இந்த கூட்டத்தினுடைய மனநிலையை வலிமை சேர்த்த புதுவை அதிர்வுகள் கலைக்குழு தோழர்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்திற்கை சாத்தியமாக்கிய பல்வேறு தோழமைகள், பின்னாளுக்கு இயங்கிய தோழமைகளுக்கு நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அன்பான தோழர்களே, இந்த கூட்டம் இன்று தமிழகத்திற்கு தமிழினத்திற்கு ஒரு புது செய்தியை சொல்லியிருக்கிறது. அதாவது தமிழர்களை ஒடுக்குகின்ற இந்திய ஆரிய இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று திரள்வோம் என்பதை அறைகோவல் விடுக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. இத்தனை பேர் கூடியிருக்கிறோம் எதற்காக? நாங்கள் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. பெரிய ஊடக வெளிச்சத்திலே வளம் வரக்கூடிய தோழர்கள் அல்ல. உங்களை போன்ற எளிமையான தோழர்கள், அரசின் அடக்குமுறைக்கு ஆளான தோழர்கள். எங்களுடைய இந்த பொதுக்கூட்டத்திற்கு இத்தனை தோழர்கள் திரண்டு நின்று ஆதரவு தருகிறீர்கள் என்றால் அது எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்போ நம்பிக்கை மட்டுமல்ல. அன்பானவர்களே, இந்த ஒற்றுமை, இங்கே இருக்கக்கூடிய நம் திரட்சி என்பது இந்துத்துவத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய விடப்படக்கூடிய சவால். மோடி அவர்களுக்கோ ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கோ அதனுடைய வாளாக இருக்கக்கூடிய இதர கும்பல்களுக்கோ நாம் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றோம். இது தமிழ் மண், இந்த தமிழ் மண்ணிலே பிரிவினைவாத கும்பல்களுக்கும் இந்த சாதி இந்துத்துவ கும்பல்களுக்கும் இடமில்லை என்பதை சொல்லியிருக்கின்றோம். அதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். நம்மெல்லாம் ஒரு கோட்டர் பிரியாணிக்கெல்லாம் இங்கே கூடக்கூடிய கூட்டங்கள் இல்லை, நாம் உரிமைகளுக்காக கூடியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழினத்தினுடைய உரிமைகளை, அதாவது தமிழ்நாடு, தமிழினம், தமிழர்கள் என்று சொன்னால் நாங்கள் மாநிலங்களாக பிரித்து பார்ப்பதில்லை. புதுவை என்றோ தமிழ்நாடு என்றோ நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை. அனைத்துமே தமிழ்நாடு, தமிழர்களுடைய நிலம்தான். இந்திய அரசு வேண்டுமானாலும் அதுக்காக பிரிச்சு வச்சுக்கலாம். ஏனென்றால் நீ இன்னைக்கும் காலனி ஆதிக்கத்தினுடைய சிந்தனையிலே இருக்கிற இந்த புதுச்சேரி என்பது பிரெஞ்சுகளினுடைய காலனி, தமிழ்நாடு என்பது ஆங்கிலேயர்கள் காலனி என்ற நினைப்பில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்க பிரிச்சு வச்சிருக்கிற. ஆனால் இந்த தமிழ் நிலம் என்பது தமிழர்களினுடைய தாய் நாடு. இந்த தாய் நாட்டில்தான் இத்தனை ஆயிரம் வருடங்களாக நாங்கள் இருந்திருக்கிறோம். குறிப்பா ஒரு செய்தியை சர்வதேச மட்டத்தில் ஆய்வறிக்கையாக ஐநா மட்டத்தில் உரிமையாக வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னால், ஒரு மக்கள் உண்மையாலுமே உரிமை பெறுகிறார்கள் என்றால் எப்போ? ஒரு மக்கள் உண்மையாகவே விடுதலை பெறுகிறான்னா அது எப்ப? அந்த மக்களுக்கு உண்மையாலுமே ஒரு பொருளாதார விடுதலை கிடைக்கிறதுனால் அது எந்த சமயத்துல? அவர்களுடைய பண்பாட்டு உரிமைகள் உறுதிப்படுத்தப்படுதுனா எப்ப அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒன்று சொன்னாங்க. அது அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கையை தயாரித்தவரோடும் நான் சந்தித்து பேசியிருக்கின்றேன். அதாவது என்னன்னா, எந்த நிலப்பரப்பிலே டீகலனைசேஷன் முழுமையாக நடக்கிறதோ அங்குதான் விடுதலை என்பது, சுதந்திரம் என்பது, உரிமை என்பது உறுதி செய்யப்படும் சொல்லிருக்கிறாங்க. அந்த டீகலனைசேஷன் என்னங்க? டீகலனைசேஷன் காலனி ஆதிக்கம் முழுமையாக நீக்கப்படணும். காலனி ஆதிக்கம் உருவாக்கிய கட்டமைப்பு நீக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த மக்கள் நீண்ட நெடுங்காலமா எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்க முடியும். அப்படின்னா இது புதுச்சேரிங்கிறதோ தமிழ்நாடுங்கிறதோ ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டதோ
இது அத்தனை வெள்ளக்காரன் உருவாக்கியது. அது பிரெஞ்சுக்காரனா இருக்கலாம், பிரிட்டிஷ்காரனா இருக்கலாம், ஆனால் வெள்ளையர்கள் அவர் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ள உரிமை இருக்க முடியாது. நாங்க சொல்லல, ஐநா மன்றத்தில் இதற்கென்ற சிறப்பு அதிகாரி அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கை. உண்மையான விடுதலை என்பது என்னன்னா, காலனி ஆதிக்கம் உருவாக்கக்கூடிய கட்டமைப்பு முழுமையாக உடைந்தால் மட்டும்தான் அந்த மக்களின் உரிமை உறுதி செய்யப்படும் சொல்லியிருக்கிறான். வெள்ளக்கார அவன் சுரண்டுவதற்கு எப்படி உருவாக்கினானோ அந்த கட்டமைப்பு இருக்கிறதுனால் அந்த சுரண்டல் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது வெள்ளக்கார நேரடியா சுரண்டான, வரி விதிச்சான், நம்ம மூல வளங்களை கொள்ளையடிச்சுட்டு போனான். இதையெல்லாம் இங்க நடைமுறைப்படுத்துவதற்கு இங்க ஜமீன்தார்களையோ இதர கும்பல்களையோ ஏற்படுத்தினான். அன்னைக்கு உருவாக்கின கட்டமைப்பு தான் ஐஏஎஸ் ஆபீசர் போன்றவங்க எல்லாம். அன்னைக்கு இந்த வரி வசூலை செய்யக்கூடிய இந்த கட்டமைப்புகள், இந்த கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கு ஒரு ஊருக்குள்ள போய் வரி வசூல் செய்யணும். அந்த நிலத்துல விவசாயம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், விளைச்சல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வரி கொடுக்க வேண்டும் என்கின்ற கொடுமையான வரி விதிப்பு வெள்ளையர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதனாலதான் 19ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பஞ்சங்கள் வந்து கோடிக்கணக்கான தமிழர்கள் இறந்து போனார்கள். 1870 வந்த தாது வருஷ பஞ்சம் தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களை அழிச்சது. இது அத்தனைக்கு மூல காரணம் அது வரி விதிப்பு. அது மட்டுமல்லாமல் வெள்ளையர்கள் கொண்டு வந்து இறக்கிய அவனது உற்பத்தி பொருள் இங்க இருக்கக்கூடிய தானியத்தெல்லாம் கொண்டு போய் ஏற்றுமதி செஞ்சது. ஆக நம்ம மக்கள் சாப்பிடுறதுக்கு எந்த வழியும் இல்லாம அழிஞ்சு போனாங்க. இப்படிப்பட்ட பஞ்சங்களை திட்டமிட்டு உருவாக்கினாங்க. இப்படிப்பட்ட ஒரு பஞ்சங்கள் உருவான காலத்திலும் கூட வரி வசூல் என்பது தெளிவாக நடந்து கொண்டது. அன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் வரி வசூலை எதிர்த்தும், இவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை எல்லாம் எதிர்த்து சண்டை போட்டானா என்ன பண்றது, அவன் இந்த வெள்ளையர்களெல்லாம் வெளியேற வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை ஒரு யுத்தத்தை துவக்கினா என்ன பண்றது. இந்த இடத்துலதான் அந்த மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு, அது யாராக இருந்தாலும் சரி அவரை அடக்கி ஒடுக்கணும்னு சொல்லி உருவாக்கியதுதான் இவனுடைய காவல்துறை. இந்த காவல்துறை இவன் வரி வசூல் செய்யக்கூடியதற்கும் இங்க சுரண்டுவதற்கும் அந்த அதிகார கட்டமைப்பு பாதுகாக்கிறது உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த காவல்துறை வேலை அதுதான். அன்னைக்கு அந்த காவல்துறையில அடிமட்டத்தில் வேலை செய்தவனோ அதிகாரியா வேலை செய்தவனோ வெள்ளக்காரன் அல்ல, இங்க இருந்த நம்ம மக்கள். அவன் தான் காவல்துறையில சேர்ந்து இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி வரி வசூல் செய்யணும், இல்லை என்ன நிலத்தை அபகரிக்கணும், அவன் சொத்தை அபகரிக்கணும். இந்த வேலையெல்லாம் செய்வதற்கு அன்னைக்கு இருந்த ஐசிஎஸ் அமைப்பு அல்லது இந்த அதிகாரி அமைப்பு செஞ்சது. இவனுக்கு பாதுகாப்ப காவல்துறை கொடுத்தது அல்லது ராணுவம் கொடுத்துச்சு. இந்த இரண்டும் 1947 பிறகு இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும் கலைக்கப்படவில்லை. அதான் நம்மளை அடிக்குது, நம்மளை ஒடுக்குது. இன்னைக்கு நாம் கூட்டம் நடத்துவதற்கு, நம்மளுக்கு அனுமதி வாங்குவதற்கு இவ்வளவு பிரச்சனை வருதுனா, வெள்ளக்காரன் காலத்துல இருந்த அதே அடக்குமுறை இப்ப இருக்குது. ஏன்னா வெள்ளக்காரன் சட்டம் இப்படி இன்னும் இந்த காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வெள்ளைக்காரனுடைய அந்த காவல்துறை இன்னும் பயன்படுகிறது. வெள்ளைக்காரன் வைத்திருந்த அந்த அதிகார கட்டமைப்பு இன்னைக்கு வாசிக்கிறது. இதுல நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நபர்களுக்கு எந்த வேலையும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. இவர்களால் எந்த பலன் மக்களுக்கு இல்லை. அதனாலதான் சொல்றோம், தேர்தல் நாங்கள் இருக்க போவதில்லை. தேர்தல் என்பது இந்த மக்கள் உரிமையை வென்று கொடுக்க போவதில்லை. அதான் சொல்றோம். 1940களில் 1942 வெள்ளையனை வெளியேறு போராட்டம் நடந்த பொழுது தென் மாவட்டங்களில் மிக கடுமையான ஒரு போர்க்குணம் மிக்க போராட்டம் நடந்துச்சு. ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்கள் வெள்ளையர்களுக்கு எதிராக, ஏன்னால் ஏதோ இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி வந்ததுனால வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை போடலீங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் வெள்ளையர்களுடைய வரி கொடுமை, இவருடைய சுரண்டல் நடந்ததுனால, அடக்குமுறை நடந்ததுனால இதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தமிழர்கள் நடத்தினார்கள். அன்னைக்கு உதாரணமா எடுத்துட்டோம்னா, சிவகங்கையில மக்கள் ஒன்று திரண்டு அங்க கலெக்டர் ஆபீஸோ அல்லது மாஜிஸ்ட்ரேட் ஆபீஸோ அரசு அலுவலகங்களோ அதற்கு முன்னாடி போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டம் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள், அதன் தலைவர்களாக இருந்தவர்களை ராமநாதபுரத்தில் கைது பண்ணி கொண்டு வர்ற வழியில ஒரு தோப்புல தென்னை மரத்துல கட்டி வச்சு சுட்டு கொண்டாங்க. என்கவுண்டருங்கிறது அன்னைக்கே நடந்தது. இதை சுட்டு கொண்டவர் இதே தமிழகத்தை சேர்ந்தவர் தான், வெள்ளக்காரன் கிடையாது. காவல்துறை அதிகாரம் இருந்தவர் அவர் தான். அந்த தமிழர்களாக அந்த காவல்துறை இருந்தவர்கள் தான் வெள்ளையின் உத்தரவுக்கு ஏற்ப அவரை சுட்டுக் கொண்டாங்க. இதே போல
தெற்கு சீமைகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. அது ஒரு இடத்துல நேரடியாக ஒரு ஆயுத கிடங்கையை கொள்ளையடிக்கக்கூடிய அதை எடுத்து போராட்டத்தை புரட்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய தாக்குதல் நடத்தினாங்க. இதுல ஒரு காவல்துறை கொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்டார். இப்படியான போராட்டங்களை நடத்தியவர்கள் எல்லாம் தேடி பிடித்து கொலை செய்தார்கள். கோவையில சூலூர்ல இருக்கக்கூடிய இன்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய அந்த சூலூர் ஏர்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விமான தளத்தை அந்த காலத்திலும் அந்த ராணுவ தளமாக இருந்தது, வெள்ளையர் தளமாக இருந்தது. அந்த சூலூர் மக்கள் ஒன்று திரட்டி எரித்தார்கள். ராணுவ நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அது கோவை மாவட்டத்தினுடைய அந்த மக்களினுடைய அந்த வரலாறு. ராணுவ தளத்தை எதிர்கொண்டு நின்று கிட்டத்தட்ட 27 வண்டிகளை எரித்து அந்த கிடங்குகளை எரித்த அந்த வீரமிக்க வரலாறு தான் 2009 ஈழத்தில் மக்களை கொலை செய்வதற்கு அனுப்பப்பட்ட ராணுவ வண்டிகளை நிறுத்தி தடுத்து நிறுத்தி அடித்த அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ஏன்னா இப்ப வரலாறு இருக்குது. இப்படியான யுத்தத்தை நடத்தினாங்க. அன்னைக்கு அந்த வெள்ளையரை வெளியேறு போராட்டம் நமக்கு வரலாறுல கிடையாது. நாங்கள் தான் தேச விரோதிகள் சொல்ற, நீ தேச பட்டாளன் சொல்ற, பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ற, அன்னைக்கு விடுதலைக்காக போராடணும் வரலாறு என்னைக்காவது நீ சொல்லிருக்கியா? நீ சொல்ல மாட்ட. ஏன்னா நீ வெள்ளையனோட சமரசம் செஞ்சு கொண்ட கும்பல், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த கும்பல். சாவர்கராக இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, அனைவரும் வெள்ளையர் இடத்துல நாங்கள் போராட மாட்டோம் என்று எழுதி கொடுத்த கும்பல் நீங்க. எங்க இளைஞர்கள் அந்த காலத்துல எங்க வீதியில நின்று போராட்டம் நடத்தி துப்பாக்கி குண்டுகளை எதிர்கொண்ட பொழுது இங்க அரசு அலுவலகங்களில் இருந்து, பள்ளிக்கூடங்களில் இருந்து, கல்லூரியில் இருந்து வெளியேறுகிறோம் என்று வெளியேறி வீதியிலே போராட்டத்தில் நின்ற பொழுது எனது அரசு பள்ளியை அந்த வேலையை நான் துறக்க மாட்டேன், வெள்ளையர்களுக்கு ஆதரவாக நிற்பேன் என்று எழுதி கொடுத்த நபர் தான் வாஜ்பாய். நீ வந்து தேசபக்தியை பத்தி பேசுற? அன்பானவர்களே, அன்னைக்கு போராடிய இந்த சூலூர்ல இந்த மாதிரி போராட்டம் நடத்தின உடனே இதற்காக இது நஷ்டஈடு வழங்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கூட அனைத்து மக்களுக்கும் வரி விதிக்கப்பட்டது. கொடுமையான வரி விதிக்கப்பட்டது, மிக கொடுமையான வரி. ஏன்னா நீங்க சூலூர்ல ராணுவ தளத்தை தாக்குதல் பண்ணிட்டு அதுல ஏற்பட்ட நட்டத்திற்கு மக்கள் தான் வரியாக புடுங்குறாங்க. அந்த வரிக்கு அந்த மக்கள் வச்ச பேர் திமிர் வரி. திமிர் வரி வெள்ளக்கார மன்னனாஞ்சொரு. ஆனா அன்னைக்கு அந்த மக்களை எல்லாம் போராடிய அந்த இளைஞர்களை, அந்த போராளிகள் எல்லாம் விரட்டி விரட்டி கொலை செய்தவர்கள், கைது செய்தவர்கள், அடித்து துன்புறுத்தியவர்கள் அந்த காவல்துறை தான். 1947 பிறகு சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் காவல்துறையாக இருந்தது. நீ உண்மையாலுமே சுதந்திரம் பேசியிருந்தா அந்த காவல்துறையை கலைத்திருக்கணும், அந்த போராளிகளை கொலை செய்து அந்த அதிகாரிகள் மீது விசாரணை வைத்து தண்டனை கொடுத்திருக்க. கொடுத்தியா? இல்ல, பண்ணவே இல்லை. ஒடிகாத்த குமரனை பத்தி எங்ககிட்ட வந்து பேசுற? ஒடிகாத்த குமரனை கொலை செய்த காவல்துறை அதிகாரி அதற்கு பிறகு வேலையில் இருந்தாராமா இல்லையாப்பா? அது வரைக்கும் ஐஏஎஸ் ஆபீசர், ஐசிஎஸ் ஆபீசர் சொல்லி உன்னோட உனக்கோட சுதந்திரத்துக்காக வேலை செய்தவர்கள் 1947 பிறகு இருந்தாங்களா இல்லையா? அப்படி அந்த கட்டமைப்பு அப்படியே வச்சுக்கிட்ட, அது எதையும் மாற்றம் இல்ல. அவங்க தான் இன்னைக்கு ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க, ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரியா இருக்கிறாங்க, ரெவென்யூ ஆபீசரா இருக்கிறாங்க. அன்னைக்கும் தேர்தலில் தேர்ந்தெடுத்து இதே போல எம்எல்ஏவும் எம்பி எடுத்தோம். அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கட்டமைப்பு எந்த இடத்தையும் மாறல. அன்னைக்கு நேரடியாக வெள்ளையர் அரசு கொள்ளையடிச்சு அந்த நிறுவனங்கள் இறங்கி சுரண்டுச்சு. அன்னைக்கு அந்த வெள்ளையர்களுக்கு யாரெல்லாம் தரகர்களாக புரோக்கர்களாக இருந்தார்களோ அதெல்லாம் இன்னைக்கு மைய நிறுவனங்களாக மாறியிருக்கு. டாட்டாவும் பிர்லாவும் இவங்கதான் வெள்ளக்காரனுக்காக வேலை செய்தவர்கள். இவர்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது. நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை இந்திய அரசு செய்கிறது. இந்திய அரசு இந்த நிறுவனங்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. இந்த நிறுவனங்களுக்கான மூலதனத்துக்கு பணத்தை கடனா கொடுக்குது. அந்த கடனா கொடுக்கறதுக்கு பணம் பத்தலைன்னால் நம்ம கிட்ட பணத்தை புடுங்குறானுங்க, பேங்க்ல கொண்டு போய் போடுறாங்க. அதுவும் நம்ம போட முடியல, போட விரும்பவில்லை என்று நின்னோம்னால் இந்த பண மதிப்பிழப்பு டிமானிடைசேஷன் பேர்ல நம்ம பணத்தை எல்லாம் புடிக்கி கொண்டு போய் பேங்க்ல எடுத்துக்கிறாங்க. இதான வரலாறு இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்த பணியாக்கள், அவன் சுரண்டதுக்காக துணை நின்ற அந்த பணியாக்கள், அந்த மார்வாடிகள், குஜராத்திகள், அவர்கள் வளர்ச்சி அடைவதற்காக எல்லா இடங்களிலும் கொண்டு போய் ஒப்பந்தம் போடுறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்தியா என்கின்ற கட்டமைப்பு. அவங்களுக்கு பிசினஸுக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஒப்பந்தம் போடுறதுக்காக தான் இந்திய அரசு வந்திருக்குது. இப்படிப்பட்ட இந்திய அரசு பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு தேர்தல் நிதி கொடுக்கிறது தான் இந்த பணியா கும்பல். இந்த பணியா கும்பலும்
இந்த அதிகார கும்பலும் சேர்ந்து நிற்பதாதான் பார்ப்பனர்கள் பணியார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து நின்று இன்னைக்கு வரை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு முன்னாடி பேசிய தோழர் அருள்முருகன் தெளிவா சொன்னாரு, கடந்த மூன்று வருடங்களில் மோடி அவர்கள் எங்கெல்லாம் பயணம் போனாரோ அந்த நாட்டில் எல்லாம் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் வளங்களில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்துவதற்கு, அங்கிருந்து இங்கே மூலதனத்தை கொண்டு வருவதற்கு, இங்கே தொழிலை தொடங்குறதுக்கு அத்தனைக்கும் ஒப்பந்தம் போறது கூட்டிட்டு போனது அஞ்சு பேரோ ஆறு பேரோ, அத்தனை பேரும் பணியாக்கள் அல்லது பார்சிகள். தமிழ்நாட்டில் பிசினஸ் மேனே இல்லையா? அதான் நான் கேட்கிறோம். இங்க அத்தனை பேரும் கூட்டிட்டு போய் நீ ஒப்பந்தம் வாங்கி கொடுத்துருக்க. அம்பானியினுடைய சகோதரர்களுக்கு ராணுவ ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் ஒப்பந்தம் வந்திருக்குங்க. நீ தனியார் நிறுவனம் கூட்டி போய் கொடுத்துருக்க. இஸ்ரேலோட ஒப்பந்தம், பிரான்சினுடைய ஒப்பந்தம், அமெரிக்காவோட ஒப்பந்தம், ரஷ்யாவோட ஒப்பந்தம், எல்லாமே ராணுவ தளவாட ஒப்பந்தங்கள். தனியார் நிறுவனங்கள் ராணுவ தளவாடத்தை தயாரிக்க போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீ தேசபக்தி காரணமாக இருந்தால் தேசத்தினுடைய பாதுகாப்பை எப்படி தனியாருக்கும் அது வெளிநாட்டுக்காரங்க கொடுக்குற. எங்களை பார்த்து கேட்கற வெளிநாட்டுல இருந்து பணம் வருதான்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குறது நீ, நான் அல்ல, நாங்கள் அல்ல. ஆதாரபூர்வம் முன்வைக்கிறோம் நாங்க இந்த பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீடு கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸ் பேசின போ கடுமையாக எதிர்த்து நாங்கெல்லாம் பெரிய தேசபக்தன் தோலை சிலிப்பிட்டு வந்த அந்த பாஜக தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸ் எவ்வளவு சதவிகிதம் வெளிநாட்டில் மூலதனத்தை பாதுகாப்பு துறை கொண்டு வரலாம் நினைச்சாங்களோ அதை விட அதிகமாக இது முதலீடு செய்யலாங்கிற சட்டத்தை அல்லது மசோதாவை கொண்டு வந்தது பாஜகவா மற்றவர்களா? யாருப்பா தேசபக்தர்? நீயா நாங்க? இதான் இந்த இடத்துல கேட்க வைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல இருந்துதான் நீங்கள் பார்க்கக்கூடிய புள்ளி டீகாலனைசேஷன் என்று சொன்னா நான் வந்து காலனி ஆதிக்க நீக்கம் நடந்ததா இல்லையா? வெள்ளக்காரங்காலத்தில் என்ன கொள்ளை அடிச்சா அதே கும்பல் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கா இல்லைங்களா? அந்த கும்பல் இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம ஊர்ல பிசினஸ் பண்ண வர்றான். தமிழ்நாட்டுல வந்து சூரிய ஒளி மூலமாக நாங்க மின்சாரத்தை எடுக்கணும், அதான் அனுப்பி ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க. இங்க வந்து அவனுக்கான நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறீங்க. அந்த சூரிய ஒளி மின் உற்பத்தியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு விலைக்கு வாங்கணும். எவ்வளவு ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினா அதானிக்கு லாபம் கிடைக்குமோ அந்த விலைக்கு விற்பீங்க. அது வந்து நீங்க ராஜஸ்தான்ல விற்பனை செய்யக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த விலைக்கு இல்லைங்க, அதை விட அதிகமான விலையில கொடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்தாங்க. அப்பதான் அதானிக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அதற்குரிய ஒப்பந்தத்தையும் போட்டு கொடுத்துட்டு எவ்வளவு பணம் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கணக்கையும் போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் அந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு எவ்வளவு மூலதனம் வேணுமோ அந்த மூலதனத்தை பேங்க்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்கானு. நாங்க என்ன சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய தேனிய கடை வைத்திருக்கூடிய ஐயா கிட்ட கொண்டு போய், ஐயா நீங்களும் சூரிய மின் திட்டத்தை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி அவர் நிலத்தை கொடுத்து அவருக்கு எவ்வளவு பணம் வரணும் கான்ட்ராக்ட போட்டு அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வேணுங்கிற பணத்தை கொடுத்து அவரே பண்ணிட்டு போயிட போறாரு. எதுக்கு அதானி? யாருக்கிட்ட பணம்? தமிழனுடைய பணம். அங்கிருந்து அதானியை கூட்டிக் கொண்டாந்து இங்க வந்து நீ ஒப்பந்தம் போடுற. யார் பணம் சுரண்டப்படுகிறதா? தமிழனுடைய பணம் சுரண்டப்படுகிறது, நிலம் சுரண்டப்படுகிறது, தொழில் வளம் சுரண்டப்படுகிறது. தயவுக்கு புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் மிக முக்கியமான பொருளாதாரம். இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதாரம் சொல்றது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திய அரசோடு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பொருளாதாரம் அல்ல, சுதந்திரமாக இயங்கக்கூடிய பொருளாதாரம் தமிழருடைய பொருளாதாரம். இந்திய அரசு இருக்குதா, உதவி பண்ணுதா, உதவி பண்ணல, உபத்திரவம் பண்ணா, எதை பண்ணாலும் தமிழருடைய பொருளாதாரத்தை அசைச்சு கொள்ள முடியாது என்றால் இங்க சுயசார்பான ஒரு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய திறமையான இளைஞர்கள் இந்த சமூகத்தில் 100 ஆண்டுகளாக உற்பத்தி செய்யப்பட்டாங்க. 100 ஆண்டுகளாக வட இந்தியால கிடையாது, இங்க நடந்தது. ஏன்? நீதி கட்சியின் காலத்தில் இருந்து கொண்டு வந்த அந்த சமூக நீதி கொள்கைகள், திராவிட இயக்கம் போராடி பெற்ற அந்த உரிமைகள், அந்த இடஒதுக்கீடு முறை, கல்வியில கிடைத்த உரிமைகள், இது அத்தனையுமே ஒவ்வொரு கிராமத்திற்குரிய இளைஞனும் அவன் புது தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதுக்கு, கல்வியை கத்துக்கிறதுக்கு, அறிவை விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அது 100 ஆண்டுகாலமாக உழைத்த இந்த திராவிட இயக்கங்களினுடைய அந்த உழைப்பில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் எந்திரிச்சு நின்று இருக்குது. இந்தியாவோட உதவியில் அல்ல. எத்தனை திட்டத்தை இங்க கொண்டாந்து இறங்கியிருக்கு, என்ன பொருளாதார கொள்கை அவன் தெரிஞ்சது? இந்த நுண்ணறிவை நான் புரிந்து கொள்ளணும்.
தமிழர்கள் தற்சார்பான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குனாங்க. அந்த பொருளாதாரத்தை முறித்தெடுக்கக்கூடிய வேலையை டெல்லி அரசு, இந்திய அரசு செஞ்சுட்டு இருக்குங்க. ரொம்ப எளிமையான புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய இடம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துல பெரும் பகுதியை வகிக்கக்கூடியது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடியது. அதற்கப்புறம் மேனுபேக்சரிங் சொல்லக்கூடிய உற்பத்தி சார்ந்த துறை, அதோடு சேர்த்து இணைந்த அளவிற்கு வளமாக இருக்கக்கூடிய விவசாயத்துறை, ஒவ்வொரு துறையும் கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்தது. இந்த மேனுபேக்சரிங் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி சார்ந்த தொழில் வளம் என்பது பெருமளவு முடக்கப்படுது. அதனாலதான் இங்கே கூடிய மின்சார பற்றாக்குறையிலிருந்து பல்வேறு மூல வளங்கள் நமக்கு கிடைக்காத, கிடைக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் நிறுத்தி வைத்தது. அதற்கான உதவிகளை செய்யாமல், நிதி உதவிகளை செய்யாமல் தடுத்தது எல்லாமே அந்த இடத்துல நடந்தது. அதே போல தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துல மிக முக்கியமான பங்கு விவசாயத்துக்கு இருக்கு. அந்த விவசாயத்தை முறிக்கக்கூடிய வேலையை தான் என்ன பண்ண பல்வேறு வழிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணு, இந்த காவிரியில தண்ணீர் விடாமல் தடுப்பது. இரண்டாவது, இந்த நிலத்தை கையகப்படுத்துவது. மூணாவது என்ன நடந்ததுன்னா, போன வருஷம் இதே நவம்பர் மாசம் 8ஆம் தேதி இந்த கருப்பு பண ஒழிப்பு என்கின்ற பெயரில் மோடி அரசு கொண்டு வந்த திட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமயத்துல நம்ம அறுவடைக்கும் மற்ற வேலைகளுக்கும் விவசாய பணிகளுக்கும் தயாராக இருப்பார்கள். அந்த சமயத்துல தாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கிகளில் இருந்து, கூட்டுறவு வங்கியில இருந்து கடனை வாங்கி இந்த பயிர்களுக்கான வேலைகளை செய்யக்கூடியவர்கள். அதெல்லாம் கூட்டுறவு வங்கி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்துல, எந்த காலகட்டத்துல அந்த மக்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி கடனாக கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்துல என்ன செய்தாங்கன்னா, கூட்டுறவு வங்கிகள் பணத்தை, பணம் அதற்கிழக்கப்பட்ட அந்த பணங்களை பெற்றுக் கொள்வதோ, அதை கொடுப்பதோ, கடன் கொடுப்பதோ தடை செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய் கடனாக கொடுத்த விவசாயத்தை தூக்கி நிறுத்திக்கணும். அந்த விவசாய மக்கள் கடனாக கொண்டு செல்லப்பட்டிருக்கூடிய அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அது முடக்கப்பட்டது. டிசம்பர் மாதம், நவம்பர் டிசம்பர் மாதத்துல கூட்டுறவு வங்கி முடக்கிறதுனால விவசாயி கடன் தொல்லையினால் மாண்டு போன வரலாறு தான் கடந்த ஆண்டினுடைய வரலாறு. கூட்டுறவு வங்கியில பணம் கிடைக்கல, தண்ணி வரல, போர் போட்டு பாக்குறது, கடன் வாங்கி வைக்கணும். 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் வாங்கினார்னா அவர் கந்து வட்டியில வாங்குறாரு. அந்த போர்ல தண்ணி வரலால 1 லட்ச ரூபாய் நஷ்டமாயிருது. அந்த 1 லட்ச ரூபாய் கட்டுவதற்குரிய பணம் அவரிடம் இல்ல. கந்து வட்டியில வட்டி சுமை, கடன் சுமை அதிகமாகுது. தண்ணியும் வரல, விவசாயமும் நடக்கல, தற்கொலை செய்து கொள்கிறார். இப்படித்தான் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த தற்கொலைகள் என்பது தற்கொலைகள் அல்ல, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை, ஒரு படுகொலை. ஏன்னா நீ தண்ணியை நிறுத்தின, அதையும் தாண்டி அவன் தானா தன்னுடைய பொருளாதார பலத்தின் மூலமாக விவசாயம் செஞ்சுக்கலாம் சொன்னா, அந்த கூட்டுறவு வங்கியில மூலமா பணம் கிடைக்க தடுத்து நிறுத்தினீங்க, அதற்கு பிறகு கந்து வட்டி மூலமா செத்து போனாங்க. இதுதான் வரலாறு. திட்டமிட்டு நுணுக்கமாக அழிக்கப்படுகிறது. இந்த இடத்துல நாம பேசுறோம், ஒவ்வொரு கூட்டங்களும் நாங்கள் இது ஏன் பேசுறோம்னால், படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கணும், உயர்த்தி பிடிக்கணும்ங்கிற அரசியல் போராட்டம் தயாரா இருக்கிறாங்க. இந்த குறிக்கோள் இருக்கக்கூடிய நாம் இந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடத்துல சென்று சேர்ந்து பணி செய்ய வேண்டும். அதான் நீங்க கூட வேலை. நாங்க என்ன செய்கிறோம் நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க சொல்லுவது என்னன்னா, இந்த சூத்திரங்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த விவசாயிகளோடு, அந்த நெசவாளிகளோடு, அந்த தொழிலாளர்களோடு தோளோடு தோல் சேர்ந்து நில்லுங்க. எவன் நம்ம அழிச்சிடலாம் பார்ப்போம். ஒரு நிலம் தேவைப்படுகிறது, அது அந்த நிலத்தின் சொந்தக்காரன் போய் நீ அனுமதி வாங்கணும்னு அவசியம் கூட இல்லைங்கிற அளவுக்கு மசோதாவிலே பிரிவுகளை கொண்டு வந்திருக்காரு. இது மட்டுமில்லாமல் அந்த நிலத்தை எடுப்பதன் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு என்ன பாதிப்பு நடக்கும் சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் அல்லது சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய அதை பற்றி ஆய்வு நடத்தணும். அதுக்கப்புறம் தான் நிலத்தை எடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யணும். இது எல்லா காலம், இது வெள்ளக்காரன் காலமே கொண்டு வந்தது.
அவனே கொண்டு வந்தாங்க. ஒரு இடத்துல நடத்த எடுத்துக்கணும், அந்த பகுதி அதுவரை காலங்காலமா வாழ்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்ன வாழ்வு உரிமை இருக்குன்னா அதை புரிஞ்சுட்டுதாங்க அதை செய்யணும்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த சட்டத்தை மாத்தி வச்சிருக்கிறான். அதையெல்லாம் நடத்த வேண்டாம் என்று அந்த ஒட்டுமொத்த பிரிவை நீக்கிவிட்டது மோடி அரசு. ஆக நிலம் கையகப்படுத்தப்படலாம், அது தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களினுடைய ஒப்புதலை வாங்க வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்தான காவிரி டெல்டா எப்பொழுது வேண்டுமென்றாலும் பிடுக்கப்படலாம். இதற்கு பிறகு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, தண்ணீர் தனியார் மயமாக்கக்கூடிய மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக தண்ணீர் என்பது இலவசமானது அல்ல என்கின்ற மசோதா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இதே போன்ற விதைக்கு என்று மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் கடைசியா நீங்க எல்லாரும் நீங்க உணர்ந்து பேசிய அறிந்த அந்த ஒரு விஷயம், ரேஷன் கடையை மூடுறதுக்கு அப்படிங்கிற அந்த புள்ளி, இந்த புள்ளியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மீது எல்லா பிரச்சனையும் புரிஞ்சுக்கலாம். எங்களை ஒவ்வொரு மேடை பேச்சும் ஏதோ உணர்ச்சிகரமாக பஞ்சிரேலா கொடுக்கக்கூடிய மேடை பேச்சுகள் அல்ல, அதற்கு நாங்க வரல. இந்த விவரங்களை நுணுக்கமாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை முடிஞ்ச அளவுக்கு எளிமையா உங்ககிட்ட சொல்றோம். இதற்கு பிறகு இதை ஆய்வு செய்து களத்துக்கு சென்று வேலை செய்வதற்கு ஒரு இளைஞர்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ரேஷன் கடையை மூடுறது வெறும் ரேஷன் கடையை மூடுறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு நீண்ட புள்ளி. அது என்னன்னா மேற்குலகம் தான் சேர்ந்து என்ன சொன்னானுங்கன்னா, அப்பா நான் உங்க ஊர்ல வந்து உணவு தானியங்களை வியாபாரம் பண்ண போறேன், ஆனா நான் கொண்டு வந்து உங்க ஊர்ல கோதுமையும் அரிசியை வித்தா என்ன பிரச்சனை வருதுன்னா நீ குறைஞ்ச விலை கொடுக்குற, உன் விவசாயி உற்பத்தி பண்றான், இந்த முறைகளின் மூலமாக பஞ்சம் எல்லாம் இல்லாம அந்த மக்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாம நீ பாதுகாத்திருக்க, பற்றாக்குறை இல்லைன்னா சந்தைகளில் எனக்கு லாபம் கிடையாது. பற்றாக்குறை இருந்தாதாங்க லாபம். 100 பேருக்கு சாப்பாடு வேணும்னா 50 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாதான் 1 கிலோ அரிசியோட விலை ஏறும். இதை மாத்தணும், இதை மாத்தலன்னா நான் வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு வந்து யோசிச்சு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறான். என்னன்னா நீ ரேஷன் கடையை முடக்கணும், ஏன்னா ரேஷன் கடையில அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது குறைஞ்சபட்சம் 2 வேளை சாப்பாட்டுக்காவது வழிவகை இருக்குது, அதை முடக்கணும். 2வது, ரேஷன் கடையில பெரும்பாலானவர்கள் நம்ம ரேஷன் கடையில அரிசி வாங்காம இருக்கலாம், ஆனால் ரேஷன் கடைகள் அது நியாய விலை கடை என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ரேஷன் கடையில அது நியாய விலை கடையில கிடைக்கக்கூடிய பொருளோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அதே பொருளை நீங்க பக்கத்துல இருக்க கடையில 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது, 500 ரூபாய்க்கு விலைக்கு வச்சு விற்க முடியாது, அல்லது 200 ரூபாய்க்கு விலைக்கு வச்சு விற்க முடியாது. இது 10 ரூபாய்க்கு அதோட 2 மடங்கு 4 மடங்கு வைக்க முடியும். ரொம்ப விலை உயர்த்தி வைத்து அது ஒட்டுமொத்தமா கிடைக்காம செய்யக்கூடிய அளவுக்கு செய்ய முடியாது. அதான் நியாய விலை கடையினுடைய தர்க்கம். நியாய விலை கடை இருக்கிற வரைக்கும் தான் பொருளோட விலை கட்டுப்பாட்டில் இருக்கும், அது இல்லை என்றால் அந்த பொருளோட விலை கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது. அப்ப என்ன சொல்றானா நியாய விலை கடையை முடக்கணும். 2வது, நியாய விலை கடைக்கு எங்க இருந்து தானியம் வருது, நீ வந்து கிடங்கு வச்சிருக்கிற, அந்த தானியங்களை சேர்த்து வச்சிருக்கிற. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோன் சொல்றாங்க, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குடோனை எல்லாம் நீ மூடணும், அதை தனியார் மையத்து கொடுக்கணும். அதற்கு அப்புறமா என்ன பண்றதுனா அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோ அந்த உணவு தானியத்தை கொள்முதல் பண்றாங்களே, அந்த அமைப்பு எங்க கொள்முதல் பண்ணது, விவசாயத்தை கொள்முதல் பண்ணுது, அந்த விவசாயத்துக்கு மானியத்தை கொடுக்குற, ஒரு குறைந்த விலையாவது அவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு குறைந்த விலை நிர்ணயம் செஞ்சு அதுல வந்து நீ அரிசியையோ மத்தத்தையோ வாங்கிக்கிற, அதை நிறுத்தணும், விவசாயத்தை கொள்முதல் செய்யக்கூடாது. அடுத்து என்ன சொல்றானுன்னா நீ விவசாயத்துக்கு மானியம் தர, உர மானியம் தர, பிற மானியங்கள் தர, மின்சார மானியம் தர, இலவசமா வருது, இதெல்லாம் கொடுக்கறதுனால உன் விவசாயி விவசாயத்தின் மூலமாக ஒரு குறைந்த விலையில அரிசியோ பருப்பையோ உற்பத்தி பண்ணிடுறான். அந்த மானியத்தை குறைக்கணும். எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளவு உற்பத்தி பண்றானோ அந்த மதிப்புல 10% அளவுக்குள்ளதான் அவன் மானியம் அளவு இருக்கணும். அவன் உரம் கொடுக்குற, இலவசமா கொடுக்குற, கரண்ட கொடுக்குற, அதோட மதிப்பு அந்த அந்த நிலத்துல 100 ரூபாய்க்கு அரிசி வந்துச்சுன்னா அது 10 ரூபாய்க்குள்ளதான் மதிப்பு இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அந்த நிலத்துல இருந்து 100 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்றோம், நீ கொடுக்கக்கூடிய உரமோ மின்சார மானியமோ சேர்த்து பார்த்தோம்னா அந்த 10 ரூபாய்க்குள்ள 8 ரூபாயோ 9 ரூபாயோ இருக்கணும், அது மீது இருக்க கூடாதுங்கிறான். சரி அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த 100 ரூபாய் அப்படிங்கிற மதிப்பு எப்படி அப்படின்ற கேள்வி வரும்போது அவன் ஒரு புள்ளி அங்கதான் வைக்கிறான். நீ 2017 அந்த அரிசிக்கோட விலை 100 ரூபாய் அப்படிங்கறத வச்சு நிர்ணயம் பண்ணக்கூடாது. இந்த 2017 உற்பத்தி செஞ்ச அந்த அரிசியோடைய விலை 1984 என்ன விலை இருந்ததோ அதுல 10% சொல்றது புரியுதுங்களா? அதாவது இன்னைக்கு இந்த அரிசி உற்பத்தினா 100 ரூபாய் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரிசியோட விலை 5 ரூபாயோ 6 ரூபாயோ இருந்திருக்கும்.
அந்த அஞ்சு ரூபா ஆறு ரூபாயில 10% மானியம் இருக்கணும்னால 50% தான் மானியம் இருக்கணும். அப்ப இன்னைக்கு விலைக்கு உற்பத்தி 100 ரூபானால் மானியத்தின் அளவு 50% தான் இருக்கணும் சொல்றான். அப்பனா என்ன அர்த்தம்னா உர மானியமோ மின்சாரமோ எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் நிறுத்திட போறோம். இதை இந்திய அரசு ஏத்துட்டு வந்திருக்கிறான். அப்ப விவசாயிக்கு மானியம் இருக்காது, மானியம் இல்லாம நடத்த முடியாது. ஏனென்றால் அந்த அந்த விவசாய தொழில் என்பது பண்பாடாக இருக்கிறது, அது ஒரு வியாபாரமாக இல்லை. அந்த தொழிலும் வியாபாரமாக இல்லை, பண்பாடாக இருக்கிறது. அந்த இடத்துல வந்து வணிகத்தை கொண்டு வந்து புதிக்க அது அது நுழைக்க பாக்குறதா கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப இந்த மானியம் இல்லைன்னா விவசாயி விவசாயத்தை செய்ய முடியாது, அவனுக்கு தேவை விவசாயி விவசாயத்துக்கு வெளியேறணும். அப்ப இந்த மானியத்தை நிறுத்தக்கூடிய கட்டுப்பாடு, அப்புறம் அவன் வந்து பொருளை வாங்கக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த கிடங்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த கிடங்கை மூடணும், தனியார் மயப்படுத்தணும். இந்த கிடங்கை மூடுவதற்கான அந்த வரைவை செய்தது இமாச்சல பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் பாஜக காரன். அவர் தான் அதுக்கான ப்ரப்போசலையும் கொடுக்கிறார். இந்த ஒப்பந்தங்கள் முழுவதுமே மேற்குலகம் கேட்கறது மட்டும் இல்லைங்க, இதோட சேர்த்து சொல்றான், நான் வெளிநாட்டுல இருந்து அரிசி பருப்பு கோதுமை இறக்குமதி இப்ப வரைக்கும் பண்ணணும்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கு, என்னன்னா உள்நாட்டு உற்பத்தி விலையை விட குறைஞ்ச விலைக்கு நான் இறக்குமதி பண்ணக்கூடாது. நீங்க உள்நாட்டுல வந்து 10 ரூபாய்க்கு அரிசி உற்பத்தி பண்றேன்னா, நீ 2 ரூபாய்க்கு நீ அரிசியை வந்து இறக்குமதி பண்ணனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரியும் விவசாயியும் அடிபட்டு போவான். அவன் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதனால என்ன பண்ணுவாங்க, 2 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணா வரி எல்லாம் போட்டு 12 ரூபாய் மாத்திடுவாங்க. அப்பதான் உள்நாட்டு விவசாயிக்கும் வியாபாரிக்கும் கட்டுப்படும். ஆனா இப்ப என்ன கேக்குறான்னா, நீ அப்படி வரி எல்லாம் கொடுக்கூடாது, 2 ரூபாய்க்கு நான் கொண்டாந்து இறக்குறதுனால அது ஏத்துக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி உன் கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் மாத்தணும், சுங்க வரி எல்லாம் மாத்தணும் சொல்லிட்டான். இது அத்தனையையும் பாஜக அரசு சர்வதேச மட்டத்தில் மேற்குலகத்தை எழுதி கொடுத்தது. நான் சொன்னது நாங்க சொல்றது ஒரு பெரும் நூற்றுக்கணக்கான ஒப்பந்தங்கள், ஒரு 4-5 ஒப்பந்தங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஒட்டுமொத்த இந்த மானியங்களை ரத்து செய்யறதுல இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி முடிச்சுட்டான். அதற்கான நடவடிக்கை தான் இப்ப நடக்குது. அதான் ரேஷன் கடை மூடுறேன்னு சொல்றான், கேஸ் மானியத்தை நிறுத்துறேன்னு சொல்றான். இந்த விவசாயிகள் விவசாயத்துக்கு வெளியேறும் மன்மோகன் சிங் சொன்னதும் அந்த அடிப்படையில தான். இதுலதான் அவங்க இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு, ICO ஒன்று இருக்குது. சர்வதேச அளவுல சுங்க வரிகள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தியான ஒரு அமைப்பு, அது வெள்ளக்காரனுடைய மேற்குலகத்தின் லாபத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பு கடந்த மாசம் நாங்கள் சிறையில் இருந்த பொழுது இந்த பத்திரிகையில் அந்த செய்தி வந்தது. அவன் சொல்றான், ICO என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்றான், இந்தியா தான் உலகத்திலேயே சுங்க வரியை மிக தாராளமாக மேற்குலகத்திற்கு சார்பாக வியாபாரத்திற்கு சார்பாக திறந்து விட்டு இருக்கிறது, இந்தியாவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றான். அப்ப இங்க விவசாயியும் வியாபாரியும் அழிக்கப்படுவதற்குரிய சுங்க கட்டுப்பாடுகளை நீ உருவாக்கி இருக்கிறாய் என்றால் நீ தேசபக்தரா, நாங்கள் எதிர்க்கக்கூடிய நாங்கள் தேசபக்தரா? சற்று சிந்தித்து பாருங்கள் தோழர்களே, இவ்வளவு தூரம் நுணுக்கமாக உருவாக்கப்பட்ட இந்த வலை பின்னலில் நம் விவசாயியும் நெசவாளியும் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய வியாபாரியும் தப்பிக்க முடியுமா? முடியாது. இதுலதான் நம்ம பேசுறோம், தமிழ்நாடு குறைந்தபட்சம் தற்சார்பு பொருளாதாரத்தில் நின்று சண்டை போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகளாக படித்த அறிவாளி பிள்ளைகளாக நீங்க நிக்கிறீங்க, நீங்க வாங்க. இது தடுத்து நிறுத்த வேண்டிய போராட்டம் என்பது ஒரு பெரும் யுத்தமாக நடத்த வேண்டும். ஒரு பெரும் யுத்தத்தை போட்டு நடத்தணும். நீங்க ஒரு பக்கம் விவசாய பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்கள் உணவு கிடைக்கிறதை உறுதி செய்யணும். மறுபுறத்தில் இங்கே வியாபாரிகளுடைய வியாபாரத்தையும் நீங்க பாதுகாக்க வேண்டும். இது அத்தனையும் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுனால் படித்த இளைஞர்களான உங்களுக்கு இருக்குது. அதற்குதான் நான் சொல்றோம், இதை எல்லாம் செய்யறதுக்கு நீ கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பிஐயோ செய்ய முடியாது. களத்தில் நின்று சண்டை போடும் அதற்கு தயார். அதுதான் நாங்க சொல்றோம், இங்கே எங்களுடைய வழி என்பது தேர்தல் வழி அல்ல, தந்தை பெரியாரின் வழியும் நம்மாழ்வார் அவர்களுடைய வழியும் அல்லது இங்கே தோழர் தமிழீழ தேசிய தலைவர் தோழர் பிரபாகரன் அவர்கள் சொன்னாங்களே, தேர்தல் எல்லாம் போய் நின்று எல்லாம் பண்ண முடியாது ஐயா, உன் உரிமையை நீ தான் நின்று சண்டை போட்டு வாங்கணும் சொல்லி, இவர்களை போன்ற அந்த உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நாம் அனைவரும் ஒன்றாக வேண்டும். மக்கள் தொகை வேலை பார்ப்போம், அதிகாரம் வேணும், சிகப்பு விளக்கு வச்சு வண்டி வேணும் அல்லது வெள்ளை வேன் வேணும், கார் வேணும், அதிக அந்த அதில் பணம் வேணும், 10 தொண்டர்கள் பின்னாடி குழுவுடன் ஓடி வரணும்னு நினைச்சா அந்த அரசியல் ஏழை எளிய மக்களோடு நின்று இந்த நுணுக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உடைக்க வேண்டிய
போராட்டத்தை சமரசம் இல்லாமல் உயிருக்கு அச்சப்படாமல் முன்னால் நின்று அடக்குமுறைக்கு எதிராக நிற்கக்கூடிய தோழன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை. அதனால் தான் தோழர்களாக உங்களை அழைக்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டிலே இந்திய அளவில் நிகழ்த்தப்படுது. இதுல நாங்க ஏன் தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம், நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்பா, எங்க தாயினால பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. பிற தேசிய இனங்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களும் முன்வர வேண்டும், அவர்களுக்கு ஏதேனும் தகவல் வேணும்னா அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் மனிதத்தை நேசிக்கக்கூடியவர்கள், அதனால்தான் நாங்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கின்றோம், அதனால்தான் நாங்கள் பெரியாரியவாதிகளாக இருக்கிறோம், அதனால்தான் தலித்தியவாதிகளாக அம்பேத்கர்ஸ்களாக நாங்கள் இருக்கிறோம், அதனால்தான் தேசிய தலைவர் பிரபாகரன் நாங்கள் நேசிக்கின்றோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த நுணுக்கத்துக்கு நீங்க வரணும். பல பேர் ஒப்பந்தங்கள் இருக்கு, நான் ஒண்ணு சொல்றேன். நான் இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்குள்ள அட்டாக் பண்ணிருச்சு, தாக்குதல் நடத்திருச்சு, அதனால வந்து நான் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய அந்த எங்க ஊர்ல இருந்து பாகிஸ்தானுக்குள்ள பாயக்கூடிய நதிகளில் அந்த அணைகளின் மூலமா தடுத்து ஒட்டுமொத்த தண்ணீரை நான் எடுத்துக்கேன், நீ என்ன பண்ணுவேன்னு மோடி அவர்கள் கேட்டார். அப்படியெல்லாம் மற்றொரு நாட்டில் பாயக்கூடிய அந்த நதியினுடைய மூலம் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது, சர்வதேச சட்டம் ஓங்கி மிதிக்கும். அப்படியெல்லாம் இந்தியா ஐயா மோடி அவர்களே, நீ அப்படியெல்லாம் பண்ண முடியும், நீங்கெல்லாம் பண்ண முடியும் பண்ணுங்க, உங்களுக்கு மீது பொருளாதார தடை சர்வதேசம் விதிக்கும். பாகிஸ்தானும் கர்நாடகா தமிழ்நாடு கிடையாது, ஏமாந்து இருக்கிறது. நீங்க ஒண்ணு கர்நாடகம் கிடையாது, தண்ணீர் தட்டு நிற்கிறது. இந்தஸ் வாட்டர் ட்ரீட்டி என்கிற சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்தியா மீறும் என்றால் இந்தியாவின் மீது கடுமையான நடவடிக்கைகள் சர்வதேச மட்டத்தில் எடுக்கப்படும். அந்த மாதிரியான பாதுகாப்பு நமக்கு இல்லை, அதனாலதான் நம்ம விவசாயம் செத்து போறோம். நீங்க சர்வதேச மட்டத்தில் இந்தியா அது போன்ற ஒப்பந்தங்களை ஏத்துட்டு இருக்க, அந்த நடைமுறை ஏத்துட்டு இருக்க, நீ உங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் காரங்க கொடுக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையை, அந்த தண்ணீரை, தண்ணீர் மீதான உரிமையை ஏன் தமிழினத்திற்கு ஏன் உறுதி செய்ய மாட்டேங்கிற? அப்ப இந்தியாவின் பாகிஸ்தானா தமிழ்நாடு? இந்தியாவின் பாகிஸ்தானா தமிழ்நாடு? எங்கள் மீது யுத்தத்தை நடத்துற எங்கள் மக்கள் கர்நாடகத்தில் தாக்கப்பட்ட பொழுது உனது ராணுவம் என்ன செஞ்சிட்டு இருந்தது? உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிட்டு இருந்தது? நீட்டுக்கு எதிராக எங்க மக்கள் போராடணும்னு அங்கிருந்து அறிக்கை கொடுக்கிற தமிழ்நாட்டில் போராட்டங்கள் எப்படி நடக்கிறது என்பது எங்களுக்கு செய்தியாக வேண்டும், அறிக்கையாக வேண்டும். இங்க உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பின்னாடி நீ போராட்டம் நடத்துறீங்களே, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் கேள்வியை வைக்கிறோம். இந்த வியாக்கியானம் கர்நாடகங்களை மக்கள் அம்மானப்படுத்தப்பட்டு அடிபட்ட பொழுது, சித்திரவதைக்கு உள்ளான பொழுது எங்கேயா போச்சு? எங்க போச்சு? உச்ச நீதிமன்றம், உச்சு குடிமை நீதிமன்றம், அவதான். எங்களுக்கானது இல்ல, என் மக்களுக்கானது இல்ல. அதான் கேட்டாலும் அனிதா எப்படியா உச்ச நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு காசு கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. அப்படின்னா உச்ச நீதிமன்றம் காசு இருக்கிறவனுக்கு, அப்படின்னா உச்ச நீதிமன்றம் பணக்காரனுக்கு, உச்ச நீதிமன்றம் என்பது உயர்சாதிக்காரனுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு கூட இன்னைக்கு இருக்கிறோம். மோடி அவர்கள் சொல்வதை போல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில நீ போய் உட்கார்ந்துட்டு அணையை கட்டி தண்ணி எல்லாம் தடுத்து நிறுத்திட முடியாது, அந்த அணையெல்லாம் கட்டுப்பாடு எடுத்துட முடியாது. இந்த சமயத்தில் ஒரு செய்தியை சேர்த்து சொல்லிக்க விரும்புறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அணைகளை எல்லாம் மத்திய அரசு தான் கட்டுப்பாடு எடுக்க போதுன்னு சொல்லி டேம் சேஃப்டி பில்லு ஒன்று கொண்டு வரலாம், அணை பாதுகாப்பு மசோதா ஒன்று கொண்டு வர போறோம். இந்த பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கலாமோ அல்லது இதுக்கப்புறம் கொண்டு வர போறோம்னா தெரியல. அதன்படி அனைத்து அணைகளும் மத்திய அரசு கட்டுப்பாடு எடுத்துக்கும். அதற்கு பிறகு அந்த அணையினுடைய சொத்துக்கள் யார்கிட்ட இருக்குதுங்கிறத கேள்வி. அது மாநிலத்தில் இருக்க போதா மத்திய அரசு இருக்க போதா? அப்படி என்றால் அந்த தண்ணீரும் ஒரு சொத்து, அங்க இருக்கக்கூடிய மீனும் சொத்து, அங்க உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரமும் சொத்து. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை நாங்க சொல்லிடுறோம். அங்க காஷ்மீர்ல கட்டி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான்ல பாயக்கூடிய அந்த நதிகளுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கூடிய அணைகளில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் மூலமாக மட்டுமே மத்திய மின்சாரத்துறை, அதாவது இந்த புனல் மின் நிலையம் என்று சொல்லக்கூடிய இந்த நீர் மின் நிலையத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த மின்சார வியாபாரத்தில் 40% அங்கிருந்தா வருது. இங்க இருந்து காஷ்மீர்ல கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த அணையில உற்பத்தி அப்படி மின்சாரத்தில் வருது. அப்ப இந்த துறை லாபமாக துறையா மாத்தணும். வெறும் 40% காஷ்மீர்ல இருந்தே கிடைக்குது, அது விரிவுபடுத்த முடியாது. ஏன்னா பாகிஸ்தான்காரன் உதப்பான்,
அப்ப இது லாபமானதா மாத்திட்டு மாநில அளவில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை நட்டத்தில கொண்டு போய் சேர்த்த வேண்டிய திட்டமும் இதோட சேர்ந்து இருக்கு. அப்படின்னா மேட்டூர்ல கொண்டு போய் இவன் வந்து கட்டுப்பாடு எடுத்தால் மேட்டூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரம் தமிழர்களுக்கு சொந்தமானதாக இருக்க முடியாது. அது மறுபடியும் சண்டை போடும். இரண்டாவது, இங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையோ பரமிக்குளம் ஆழியாறு அணைகளோ இந்த அணைகளிலே நமக்கு எந்த உரிமையும் இல்லாம போய் நிற்கும். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற காவிரி தண்ணி வழங்கல் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு கூட காவிரி கர்நாடகா கொடுக்க மறுத்த பிறகு கேள்வி கேட்க முடியாத உச்ச நீதிமன்றமோ மத்திய அரசோ தமிழர் உரிமைக்கு பாதுகாப்பு. அப்ப இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய வேலை இருக்கு. இப்படி கூட பல திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து டிமானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் நாடகத்தை செய்தார்கள். அன்னைக்கே நாங்க சொன்னோம், அந்த திட்டத்தை அவர் அறிவித்த ஒரு சில மணி நேரங்களிலேயே நாங்க வெளியிட்டோம், செய்தி வெளியிட்டோம். என்னன்னா இது இங்க இருக்கக்கூடிய மாற்று பொருளாதாரம் அல்லது நிழல் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பணத்தை மட்டுமே நம்பி, சில்லறை பணங்களை மட்டுமே நம்பி வணிகம் செய்யக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தேநீர் கடைகளோ காய்கறி கடைகளோ ரோட்டோர சாலையோர கடைகளோ இவர்களுடைய வணிகத்தை முடக்கினாதான் பன்னாட்டு நிறுவனங்கள் விலை கட்டுப்பாடு இல்லாமல் வணிகம் செய்ய முடியும். அதுக்குதான் இவங்க கையில் இருக்கக்கூடிய இவங்க பாக்கில இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிறதுக்குதான் இந்த வேலையை பண்ணாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பொழுது எத்தனை இந்த நிறுவனங்கள் அல்லது இந்த நிறுவனங்களுக்கு சார்பாக இந்த ஏழை எளிய மக்களினுடைய அந்த வணிகம் முடக்கப்பட்டது தயவுசெய்து நம்ம பார்க்கணும். சாலையோர கடைகள் இருக்கிற வரைக்கும் தாங்க ஹோட்டல்ல விலைவாசி என்பது கட்டுப்படுத்த முடியும், இல்லைன்னா முடியாது. அப்ப இது போன்ற ஒரு பொருளாதார கட்டமைப்பை இந்திய அரசு திட்டமிட்டு சிதைக்கிறது. இதுல ஏன் தமிழ்நாடு முக்கியமான கவலைப்படணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்நாடு இந்திய அளவிலேயே கிட்டத்தட்ட 50% அர்பனைசேஷன் சொல்லக்கூடிய நகரமயமான பொருளாதாரத்தை வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு வளர்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை வச்சுட்டு இருக்கோம். நகரமயம் ஆகுதுன்னா இது எல்லாமே நீங்க பிற துறைகளை சார்ந்து ஒரு தொழிலை சார்ந்து நீங்க நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறீங்க. அப்ப இந்த பொருளாதாரத்தை முடக்கக்கூடிய வேலையை இந்திய அரசு செஞ்சிட்டு இருக்குது. அதுல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள் நாம். அப்ப நம்ம எந்திரிச்சுக்கணுமா விழிச்சுக்கணுமா இல்லையா? இதுல உத்தரப்பிரதேசமோ பீகாரோ பாதிக்கப்பட போவதில்லை, மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை காணப்போவது நாம். நம்ம தான் எந்திரிக்கணும். இதுலதான் ஜிஎஸ்டி கொண்டு வர்றான். அந்த ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்க, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட், ஒரே தேசம் ஒரே வரி ஒரே சந்தை. நம்ம எல்லாம் சந்தையா மாத்திட்டாங்க. எதுக்கு வெள்ளக்காரங்க வியாபாரம் பண்ண வந்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வரி இருக்குது, அதெல்லாம் வேணாம். நான் மும்பை துறைமுகத்தில் பொருளை இறக்குமதி பண்ணாலும் ஒரே வரி இருக்கணும், தூத்துக்குடியில பண்ணாலும் ஒரே வரி இருக்கணும், சென்னையில பண்ணாலும் ஒரே வரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்னால வியாபாரம் பண்ண முடியும். அவன் சொன்னதை கேட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கிறான். இது நாட்டு வளர்ச்சி ஒரு புடலங்காயும் கிடையாது. அப்ப ஒரு பக்கம் டிமானிட்டைசேஷன், இன்னொரு பக்கம் ஜிஎஸ்டிங்கிற வரிமுறை, இதெல்லாம் சேர்த்து யோசிச்சு பாருங்க. விவசாய மானியத்தை நிறுத்துறது, தண்ணீரை தனியார் மயப்படுத்துறது, இந்த மின்சார உற்பத்தியை தனியாருக்கு கொண்டு செல்வது, இங்க அந்த விளைபொருளை கொள்முதல் செய்யறது, ரேஷன் கடையை மூடுறது, உணவு தானியங்களை சேமிச்சு வைக்கிறது, கட்டுப்பாடற்ற இறக்குமதியை செய்யறது, இது அனைத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த அந்த திட்டம் என்பது புரியும். இது அனைத்தும் உலக வர்த்தக கழகத்தில் இந்திய அரசு போட்ட ஒப்பந்தங்கள். இதை முன்னின்று நடத்தியவர் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதை தாங்க நாங்க அம்பலப்படுத்தின பொழுது உடனே நிர்மலா சீதாராமன் அவர்கள் மறுப்பு தெரிவித்து அறிக்கை வாசிச்சாங்க. எங்களுக்கு மறுப்பு கொடுத்த மறுப்பு தெரிவித்த அந்த அறிக்கை அனைத்து பத்திரிகையிலும் வந்துச்சுங்க. ஆனால் அதை அதில் இருக்கக்கூடிய தவறுகளை பிழைகளை குற்றங்களை சுட்டி காட்டிய ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிட்ட அறிக்கை ஒரு பத்திரிகையில் கூட வெளிவரல. அந்த இடத்துல தான் நாங்க வீதி வீதியாக போக வேண்டும் என்ற முறையில் தான் இங்கே அவங்க முன்னாடி நிக்கிறோம். எத்தனை அடக்குமுறை சட்டங்கள் போட்டாலும் அதையும் தாண்டி மேற்பது அடைந்த தோழர்கள் வீதியில் இருப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் நாம் நிக்கிறோம். இதில் தான் நாங்கள் மிக ஆழமாக உரிமையோடு ஆணவத்தோடு வெளியே சொல்றோம், நாம் ஒரு பொருளாதார திட்டத்துக்கு தயாராக வேண்டும், ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தயாராக. இவங்களெல்லாம் நம்பி எந்த காரியமும் நம்ம இனிமேல் நிக்க முடியாது. இந்திய அரசு தமிழர்களை கைவிட்டது என்பது மட்டுமல்ல, தமிழர்கள் மீது யுத்தம் நடத்திட்டு இருக்கு. அதுல தான் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு கைகோர்க்க வாருங்கள் என்று சொல்றோம். அதான் எளிய முழக்கமா நம்ம வைக்கிறோம். இதுக்கப்புறம்
மேட் இன் ஜப்பானோ, மேட் இன் சைனாவோ, மேட் இன் அமெரிக்காவோ, மேட் இன் கொரியாவோ, மேட் இன் இந்தியாவோ அல்ல. இனிமேல் தமிழ்நாட்டில் இருந்து வருகிறது மேட் இன் தமிழ்நாடு. இது ஏன், இது ஏன் நாங்க சொல்லணும்? இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பொறியியல் தொழில்நுட்ப மாணவர்களை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. ஆராய்ச்சிக்கு செய்வதற்கு தகுதி படைத்த மாணவர்களை உருவாக்கியது தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்தோட அத்தனை இன்ஜினியர் இருக்கிறான், அத்தனை சயின்டிஸ்டுக்கான தகுதி படைச்சவன் இருக்கிறான். நீங்க சயின்டிஸ்டும் இன்ஜினியரும் ஐஐடி இருந்து வருவான் எதிர்பார்க்காதீங்க. அவங்க எல்லாம் கிரையோஜெனிக் இன்ஜினியோ மங்கள் யானையோ விடல, இங்க தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்சு போனவங்க தான் விட்டாங்க. ஐயா மைசாமி அண்ணாதுரை தான் நின்று விட்டாரு. அவர் பெருமையா சொல்றார், நான் தமிழ்நாட்டிலே மாநில கல்வி முறையிலே தமிழ் மொழியில படிச்சு வந்தேன், அதனாலதான் ராக்கெட் விட்டாரு. ஐஐடி இருந்து வந்தவன் எல்லாம் அமெரிக்கா போய் உட்காந்துட்டான். அறிவிலே நாம் எந்த இடத்திலும் குறைந்தவர்கள் அல்ல தோழர்களே. அப்ப நம் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு அதற்குரிய உற்பத்திக்கான சிந்தனை முறையை, தொழில்நுட்பத்தை, அந்த தகுதிகளை வளர்த்தக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யணும். இது நாம் அனைவரும் கைகோர்த்து செய்ய வேண்டிய வேலை. அதற்கு நாங்கள் இந்த இடத்தில் உங்களிடத்துல கோருகிறோம், நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில ஒரு சொந்தமான உற்பத்தி முறையை, ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை தான் தமிழ்நாடு முழுவதும் எழுப்பி வருகிறோம். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் எங்களுக்கு இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரத்தை தூக்கி எழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த குரல் எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறது. இது ஏதோ கார்பரேட் கம்பெனிக்கோ எம்என்சிக்கோ செய்யக்கூடிய அறிவோ அதற்குரிய படைப்போ அல்ல. உங்க மக்களுக்கு நீங்க செய்ய வாங்க. நமக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை, நமக்குன்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஆகணும். நமக்கு இன்னைக்கு பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, வாங்குற மோட்டர் பைக்ல இருந்து, கார்ல இருந்து அத்தனையும் வேற எவனோ உற்பத்தி பண்றான். இதுல எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, இதையெல்லாம் வளர்த்தெடுக்கக்கூடிய அறிவு படைத்த இளைஞர்கள் நம்மிடத்துல இருக்கிறார்கள். நாம் நமக்கான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். இது இல்லைன்னா அழிச்சிருவாங்க. ரொம்ப எளிமையா, நாங்க ரொம்ப பொருளாதார பாடத்தை எடுக்க முடியாது, ஆனா எளிமையா சொல்றோம். இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னைன்னு சொல்றீங்க, அங்கதான் அத்தனை கார் கம்பெனி இருக்குதுன்னு பெருமையா சொல்றீங்க, வெளிநாட்டு மூலதனம் எல்லாம் வருதுன்னு சொல்றீங்க. டெட்ராய்டுக்கு என்ன நடந்து தெரியுமா? உலகத்தினுடைய கார் உற்பத்தியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய டெட்ராய்ட்ல ஒரே மாசத்துல முடிவு பண்ணானுங்க, இங்கே கார் உற்பத்தி பண்ணுவதை விட வெளிநாடுகளில் உற்பத்தி பண்ணுவதை விலை கம்மியாகும் சொல்லிட்டு டெட்ராய்ட் நகரம் ஒரே நாளில் இறந்த நகரமாக, செத்த நகரமாக மாற்றப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வெளியே போயிச்சு. தொழிற்சாலை கிடையாது இன்னைக்கு. டெட்ராய்ட் என்பது இறந்த நகரம், செத்த நகரம். இந்த நிலை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் வரக்கூடாது. வெளிநாட்டுல தான் கம்பெனி வந்திருக்கலாம், அதுதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வளர்ந்துருக்குது, அதுக்கு ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. நாங்கள் அறிவு படைத்தவர்களை, இந்தியாவை நீ புரிந்து கொள், நாங்கள் புத்திசாலி இளைஞர்களை, எங்கள் சமூகம், எங்களுடைய நீதி, சமூக நீதி பேசிய சமூகம் உருவாக்கி வளர்த்தெடுக்கிறது, அதிலிருந்தே நாங்க பேசுறோம். ஏமாறது தயாராக நாம் அனைத்து தயாராகும், இந்த அத்தனைக்கு வேலை திட்டம் தயாராகும். ஒரு நீண்ட வேலை திட்டம், ஒவ்வொரு பொருளையும் சுய சிந்தனையோடு உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை, நெருக்கடி நமக்கு இருக்குது, அதை நாம் செஞ்சாகணும். தமிழகம், தமிழர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய சிந்தனையை மூலதனமா வச்சவன், அதனாலதான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி குளோபலைசேஷன் இன்னைக்கு வரல, அன்னைக்கே வந்திருக்குது. ஆனா இங்க இருந்தா ஏற்றுமதியானது. ரோம நாணயங்கள் இங்க கிடைச்சதுனால என்ன அர்த்தம்னா, இவன் பொருளை வித்துருக்கிறான். ரோமனுடைய பொருள் கிடைச்சதை விட ரோமோட நாணயம் கிடைச்சதுன்னா என்னங்க அர்த்தம்? அங்கிருந்து இங்க பணம் வந்திருக்கு, இங்க இருந்து இங்க பொருள் போயிருக்கு. என்ன உண்மை? இந்த ஒப்பந்தங்களை தான் வந்து இதுல செப்பு, இந்த செப்பு பட்டயத்துல இந்த வணிக ஒப்பந்தம், அந்த காலத்தில் தமிழ் மன்னர்கள் போட்ட ஒப்பந்தத்தை தான், மேற்குலக நாடுகளுக்கு போட்ட ஒப்பந்தத்தான் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போன போது இஸ்ரேலினுடைய பிரதம மந்திரிக்கு அதிபர்கள் கொடுத்தார். இந்தியாவினுடைய வணிக வரலாறு தமிழ்நாட்டில்தான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், நீங்கள் இந்த சிந்தனை முறைக்கு வரணும். தமிழன் என்கின்ற அந்த சிந்தனை முறையில வரணும். இன்னைக்கு இதெல்லாம் நடக்காம நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு சுயசார்பு இல்லை.
நம்ம வந்து அதிமுகவா திமுகவா அல்லது காங்கிரஸா பாஜக தேர்தல் அரசியலுக்குள்ள மத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கென்ற தலைமை நாம் தான். நம்ம தான் பொருளாதாரத்துக்கு உருவாக்கணும், உற்பத்தி முறையை நம்ம தான் உருவாக்கணும். நீங்க கவுன்சிலர் பதவிக்கோ தேர்தல் நின்று நான் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆனால் மாற்றம் வந்துடும் ஒரு சினிமா பாட்டை நம்பிங்க வந்துடாதீங்க. ஒரு சினிமா பாட்டு ரஜினிகாந்த் பணக்காரனா மாறலாம், அவர் முதலமைச்சராக கூட மாறலாம், ஆனால் தமிழ்நாடு ஒரு பாட்டுல சொற்பலோகமா மாறிட முடியாது. அது நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் இந்த வீதிக்கு வந்து நிக்கணும், நீங்க தான் அதுக்கான வேலைகளை செய்யணும். அதான் இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிறோம். இந்த பொருளாதார முறையை, இந்த உற்பத்தி முறையை, இதற்கான சிந்தனை முறையை நாம உருவாக்கி வளர்த்திருக்க வேண்டிய நெருக்கடி தேவை நமக்கு இருக்கிறது. ஆனால் நம்மை இதெல்லாம் தடுக்கிறது என்னன்னா, படிச்சமா இன்போசிஸ்ல வேலையா விப்ரோல வேலை கிடைக்குதான்னு யோசிக்கிறதோ, அல்லது போர்டுலயோ குண்டாயில வேலை கிடைக்குதோங்கிற யோசிக்கிறதோ, அல்லது ஏதோ மெடிக்கல் கம்பெனில வேலை கிடைக்குதோ யோசிக்கிறத விட்டுட்டு சொந்தமாக எதை உற்பத்தி செய்யலாங்கிற சிந்தனை முறைக்கும் நீங்க தயாராங்க. நீங்க இந்த நிறுவன வேலை செய்யலாம், அதோட சேர்ந்து சொந்த உற்பத்திக்கு சுய உற்பத்தி முறைக்கு நீங்க தயாராகுங்க. ரெண்டாவது, நம் ஆற்றலை ஒன்றிரண்டு ஆற்றலை உருவாக்காமல் நம்ம உடச்சி வச்சிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா சாதி. இந்த சமூகம் சாதியான படங்கிட்டு இருக்கு. இங்கே மிகப்பெரிய சாப்ட்வேர் இன்ஜினியராவோ அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியராவோ சயின்டிஸ்டாவோ இருக்கிறவங்க ஊருக்கு போகும்போது ஊராகவும் சேரியாவும் இருக்கிறவங்க போய் நிக்கிறான், அந்த பிளவு அங்கேயே இருக்குது. அவன் அப்புறம் எப்படி மக்கள்கிட்ட போய் வேலை செய்ய முடியும், எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும்? அந்த உற்பத்தி செய்கிற அந்த சிந்தனையை அவன் பாப்பா, இவன் நம்மால் பண்ணனா அவனால் பண்ணனா பிரிச்சு பாக்குறமா இல்லையா? கிராமத்துல நடக்குதா இல்லையா? அப்ப இந்த சாதி நமக்கு அழிவை கொடுத்து கொண்டிருக்கிறதா இல்லையா? யாருக்கு சாதி தேவைப்படுகிறது? தமிழ்நாட்டில் பல இடங்கள் சாதி சண்டைகள் நடந்த இடத்துல, சாதிய ஒடுக்குமுறைகள் வன்முறைகள் நடந்த இடத்துல ஆய்வு செஞ்ச பொழுது ஒண்ணு தெரிஞ்சதுங்க, யார் இந்த சாதி கலவரத்துக்கு தூண்டினாங்களோ அந்த மூல ஆளுக்கு என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாக்குள்ள மணல் திருடுறதோ கல்லு திருடுற வேலையை செஞ்சுட்டு இருப்பான், அல்ல கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கு நம்பகமான, அவனுடைய விசுவாசமான ஒரு ஆள் தேவை, அல்லது அடியாள் தேவை. அந்த விசுவாசமான அடியாள் தொழிலாளி வேற சாதியிலிருந்து கிடைக்குமானா தான் சாதியிலிருந்து கிடைப்பா நான் நம்புறான். அவனுக்கு அந்த விசுவாசம் என்பது அவனுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திலிருந்து வரல, அவனு நானும் ஒரே சாதி, அதனால நீ வந்து நம்ம சாதிக்காரருக்கு வேலை செய்யும் சொல்றான், அதுக்காக நம்மால் அடிமையா போய் வேலை பார்க்கறான். அவனுக்கு தான் அந்த சாதி தேவைப்படுது. அதற்கு பிறகு நம்மால் வந்து எலெக்ஷன் நிக்கிறமையா, நம்மால் நிக்கிறாரு எலெக்ஷன்ல ஓட்டு போடணுமா, நம்ம எல்லாம் போய் ஓட்டு போடலாம்னு சொல்றான். இதுக்குதான் சாதி தேவைப்படுகிறது. யாருக்கு தேவைப்படுகிறதால், நம்மை அடக்குகிறவர்களுக்கு, நம்மை பிரிப்பவர்களுக்கு, நம்மை சுரண்டுபவர்களுக்கு, நம்மை அழுத்துபவர்களுக்கு, நம்மை காட்டி கொடுப்பவர்களுக்கு தான் சாதி தேவைப்படுகிறது. நல்லா சொன்னா தமிழ் தேசியம் வளரணும்னா சாதியை ஒழிச்சுட்டு வந்து நின்னாதான் முடியும். இதுதான் விடுதலை புலிகள் செஞ்சாங்க. சாதி அடையாளங்கள் இல்லாத ஒரு படையை கட்டி எழுப்பினதுனாலதான் சிங்களுக்கு எதிராக யுத்தத்திலே சமரசம் இல்லாமல் நின்றார்கள். இல்லன்னு என்ன இருக்கும்? அங்க இருக்க படை பிரிவு, விமானப்படை பிரிவு இந்த ஜாதிக்காரனோடது, தரைப்படை பிரிவு இந்த ஜாதிக்காரனோடது, ஆர்டிலரி பிரிவு இந்த ஜாதிக்காரனோடது, கடற்படை பிரிவு இந்த ஜாதிக்காரன் பிரிச்சிருப்பாங்களா இல்லையா? நம்ம அதை எல்லாம் மீறி ஒரு படை கட்டி எழுப்பப்பட்டது என்றால் சாதி ஒழிச்சு பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அவர்களுடைய நிலப்பரப்பில், அவர்கள் ஆட்சி பரப்பிலே சாதிய வன்கொடுமைகளை யாராவது நடைமுறைப்படுத்தினால் அவர்கள் மிக மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும், மிக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். போய் பேசி பாருங்க, விடுதலை புலிகளினுடைய படங்களை போட்டோ அவர்களுடைய யுத்தத்தினுடைய வீர பராக்கிரமத்தை பற்றி பேசுறது மட்டும் முக்கியம் இல்ல, அங்க சமூக நீதி எப்படி கொண்டு வந்தாங்க, அந்த சமூகத்துல சாதியை எப்படி ஒழிச்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. என்றால் இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு முன்னால் ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைமை கொண்ட ஒரு இயக்கமாக பார்க்க முடியுமோ அதான் பார்க்க முடியும். அவங்கதான் நின்னாங்க, ரொம்ப எளிமையாக தத்துவங்களை, சமூக நீதி தத்துவங்களை அவங்க சொன்னாங்க. பெண் விடுதலை பற்றி பேசினாங்க, அவங்க பெண் படை அணியை கட்டி நிறுத்தினார்கள், அதை பார்த்து சிங்கள படை அலறி ஓடிச்சா இல்லையா? தேசிய தலைவர் எளிமையா ஒண்ணு சொன்னாரு, பெண்கள் ஒரு படையணியா இருக்கிறாங்கன்னா அந்த பெண்கள் படையணிக்கு தலைவராக தளபதியாக இருக்கக்கூடியவரும் ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். யாராவது சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனையை கொண்டவர்கள், அங்கு சாதியெல்லாம் இல்லாம, ஏழை பணக்காரன் இல்லாம ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்தை நான் படைக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் அறிக்கை வச்சாங்களே, அதனாலதான் அவர் சொல்றோம், அவரை தோழர் என்று சொல்கிறோம். உலகம் முழுவதும் அவர்களை வந்து கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் இருக்கையா? லெனினிடம் இருந்தோ,
மாவோயிடமிருந்தும் செகிவேராவிடமிருந்தும் பிடலிடமிருந்து எதையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் தேசிய தலைவர் பிரபாகரனும் இருக்கிறது. அந்த பொது உடைமை சிந்தனையின் காரணமாகத்தான் அவர் தோழர் தன்னை வந்து மிகப்பெரிய இங்க இருக்கக்கூடிய தலைவர் மாதிரி நாலு கட்டோட வச்சுக்கலாம் வந்து நின்ன மிகப்பெரிய தலைவராக இல்ல. அந்த அவருடைய ஆட்சி பரப்பில் ஏழை எளிய மக்கள் அவர் சந்திக்கும் நடத்த சந்திக்கலாம். அவர் கடிதம் எழுதா கடிதம் எழுதும், அவர் நேரடியா பதில் எழுதுவார். நம்ம ஊர் மாதிரி எந்த பந்தமும் அங்க கிடையாது. எளிய ஆட்சி முறை, சமூக நீதி ஆட்சி முறை அங்க நடந்தது. விடுதலை கொடுக்கிற ஆட்சியை பற்றி நாங்கள் பேச விரும்புகிறோம். அந்த ஆட்சி முறை நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. சாதி பேரை சொல்லி ஒருவரை இழிவுபடுத்துற அப்படின்னா நேரடியாக தண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. உன்னுடைய வயசு ஒரு காரணமா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. சாதி பேரை சொல்லி திட்டாரு, பணமர ஏறல அவர் திட்டாரு. அவருக்கு வயசு 65 வயசு, இவருடைய மாமனாரோ. அப்ப வந்து பாத்துல வயசு அதிகமாக ஏன் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் பணம் கடுமையான தண்டனை இருக்கு சொல்லிட்டு போனாங்க. அதையும் மீறி அடுத்த தடவை செய்த பொழுது அவங்களுக்கு கொடுத்த தண்டனை பத்தி அவர் சொன்னாரு, வந்து 1 கிலோ மிளகாய நீ கடிச்சு துப்புட்டாங்க. எந்த நாக்கால நீ ஒரு மனிதனை சக தமிழனை சாதி சொல் இழிவுபடுத்தினாயோ அந்த நாக்குக்கு தண்டனை 1 கிலோ மிளகாய் கடிச்சு துப்பணும். அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்கு நாக்கு அவரால் பயன்படுத்த முடியும். அதற்கு பிறகு சக தமிழனை சாதி சொல்லி திட்டல, அவமானப்படுத்தல. மிக நுணுக்கமாக, மிக நுணுக்கமாக, மிக ஆழமாக, மிக தீர்க்கமாக இந்த சாதி எதிர்த்து நின்றவர்கள் விடுதலை புலிகள். புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் பிரதேசத்தில் நீதிமன்றங்கள் இருந்தன. விடுதலை புலிகள் நீதி சொல்லல, அதுக்கு நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த நீதிமன்றத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டார்கள். ஒரு விடுதலை புலி வீரனாக இருந்தாலும் அங்கே தண்டனைக்குள்ளாவாம். அங்க நீதிமன்றங்களாக கொண்டு வந்ததில் சரிபாதி பெண்களாக இருந்தார்கள். ஒரு பெண்களுக்கு தான் புரியும், சமூகத்தோட பிரச்சனை புரியும். பெண்களையும் அவங்க கொண்டு வச்சாங்க. அன்பானவர்களே, தமிழ் தேசியம் என்பது இத்தனை சமூக நீதி சிந்தனைகளை உள்ளடக்கியது. ஒரு மனிதநேயத்தை பேசுறது வாக்கு வங்கி அரசியல் அல்ல. இந்த மக்களினுடைய இறையாண்மையை பற்றி பேசுறது. இறையாண்மை என்ன? சுதந்திரமான சிந்தனை, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வலிமை, அதை கடைபிடிப்பதற்கான உரிமை, இது மூணுமே வேணும். அதாவது ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்கானா இல்ல, அதை அடையக்கூடிய வழிமுறை தேர்தல் அல்ல. நீங்கள் எல்லாம் விழித்து நிற்க வேண்டும், நமக்கான பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். ஒரு பொருளாதார சுதந்திரம் நமக்கு வேணும். இது விரிவான பேசி போடலாம், நமக்கு நேரம் இல்லை. இதே போல பண்பாட்டு உரிமை வேணும். நம்ம எல்லாம் இந்தியர்கள் அல்லது இந்து அல்லது இந்தி பேசக்கூடிய தந்தை படத்தில் மாறணும்னு நினைக்கிறான். ஏன்? அவனுடைய பண்பாட்டை நம்ம திணி. அந்த கோயில் நிலத்துல இலவசமாக உழைத்து கொட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் சாதியா பிரிச்சு அந்த நிலத்துல வேலை பார்க்க வச்சாங்க. நமக்கு ஏன் அந்த நிலத்துல இலவசமாக அடிமையாக உழைக்கணும் அப்படின்னா, நம்முடைய பிறப்பு ஒரு பாவப்பட்ட பிறப்பு. நாம் எல்லாம் சூத்திரர்கள். இந்த சூத்திர பிறப்பிலே இந்த வாழ்நாள் முழுவதும் உழைச்சி உழைச்சி அவனுக்கு சேவை செஞ்சோம்னா அடுத்த பிறவியில், அடுத்த பிறவியில் நாம் உயர் ஜென்மத்தை அடைவோங்கிறான். இதுக்காக காலங்காலமாக நாம் உழைத்து உழைத்து சுரண்டப்பட்டோம். அதனால தான் இன்னைக்கு தமிழர் ஏழையாக இருக்கின்றார். நம்மளும் ஏழை தானே, நம்மளும் பெரிய பணக்காரன் கிடையாது. பிரிட்டிஷ்கார மாதிரியோ பிரெஞ்சுக்கார மாதிரியோ பணக்காரன் மாற போயிலையே. நம்மளுக்கே அந்த ஒரு மூலதனம் ஒரு திரட்சி உருவாகல. ஏன்னா நம்ம உழைத்த அத்தனை உழைப்பும் கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்தப்பட்டுச்சு. அப்படி சேர்த்த அந்த கோயில், அப்படி கட்டி எழுப்பப்பட்ட அந்த உயரமான கோபுரங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுளை தொட்டு வணங்குவதற்கு பூஜை செய்வதற்கான உரிமை இருக்கனால் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அந்த கோயிலுக்கு அடிமைகள் வைக்கப்பட்டோம். இன்னைக்கு இந்து முன்னணிக்காரங்களோ இந்து மக்கள் கட்சிக்காரங்களோ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் சொத்துக்களை அந்த கோயிலுக்கு கொடுக்க சொல்லுது. ஏன் அந்த கோயிலுக்கு கொடுத்தேன்னா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பணம் எல்லாம் அந்த கோயில் நிர்வாகத்துக்கு போகும். அந்த நிர்வாகம் யாருக்கு இருக்கு? இன்னைக்கு உயர்சாதி பார்ப்பனர் இருக்கு. எவ்வளவு சொத்து இருக்கு அறநிலையத்துறையில? 4.5 லட்சம் ஏக்கர் இருக்கு தமிழ்நாட்டில். 4.5 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கு. இந்த சொத்தை மீட்கணும், இந்த உயர்சாதிகளுடைய கைகளை கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு போராடுறதுக்கு நம்ம சூத்திர சாதி பசங்களை வச்சுதான் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி சண்டை போட வர்றோம். இது புரியாம நம்ம ஆளுங்க எல்லாம் நின்று அந்த கட்சியில சேர்ந்து ரோட்ல சண்டை போடுறோம். இது தெரியாம, இந்த அடிமைத்தனம் புரியாம
நம்மளை எல்லாம் இயங்கக்கூடாது, தடுத்து நிறுத்தி வன்முறை செய்வேன் சொல்றான். அடிமையே, உன்னுடைய விடுதலையை பெற்றுத் தரக்கூடியவர்கள் நாங்கள் மட்டும்தான். அதுதான் இங்க தோழர் சொன்னார், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. நான் இந்துவா இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்துவ ஆலயத்துக்குள்ள போய் அந்த சாமியை தொட்டு கொண்டு மந்திரம் சொல்லி அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவர் கிறிஸ்தவரா இருக்கணும். ஒரு மசூதிக்குள்ள சென்று வணங்கணும், அதனுடைய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தணும், பண்ணணும்னா இஸ்லாமியரா இருக்கணும் சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்ய முடியலன்னா நீங்க கிறிஸ்தவம் இருக்க முடியாது, இஸ்லாமியராக இருக்க முடியாது அர்த்தம். அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள போய் சாமியை தொட்டு வணங்க முடியல, அப்ப நானும் இந்து இல்ல. ஒரு கிறிஸ்துவ அல்லாத ஒருத்தர் ஒரு சர்ச்சுக்குள்ள போய் ஒரு பூஜையை செய்வதோ தொட்டு வணங்குறதுக்கு தாண்டி அதுல முழு உரிமை எடுக்க முடியாது என்பது எப்படி சாத்தியம், எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது? அப்படிதானே எனக்கு நடைமுறைப்படுத்துது. அப்புறம் எப்படி நான் இந்து? நீதான் சொல்லிட்டு சாமியை தொடறதுக்கு உனக்கு உரிமை இல்ல, சாமியை தொட சாமிக்கு காய்ச்சல் வந்துடும், சாமிக்கு தீட்டு வந்துடும், நீதானே சொல்ற? தமிழ் மொழியில பாடலனால் கோயில கழிவு விடணும், நீதானே செஞ்ச? என் மொழிக்கு அனுமதி இல்ல, என் மக்களுக்கு அனுமதி இல்லைனா அது என்னுடைய இன மதம் கிடையாது இல்ல? அதான் நாங்க சொல்றோம், நாங்க நீங்க கிடையாது, நீங்க வேற, நாங்க வேற, நாங்க இந்துக்கள் அல்ல. ரெண்டு தத்துவ முறையும் வேற வேற. இத பேச ஆரம்பிச்ச உடனே திருமுருகன் வந்து டேனியல் சொல்லிட்டான், என் உரிமை இல்லாம என் பேரை நீ மாத்திருக்க, ரைட்? அதுக்கு ஆதாரத்தை கொடு. நான் டேனியலா இருக்க முடியலன்னு வருத்தப்படுறேன். டேனியலா இருக்கிறது என்று வருத்தப்படக்கூடிய விஷயம் இல்ல. உன்னுடைய இழி தன்மையிலிருந்து விடுபட்டு நான் வேறொருவனா மாற முடியல, மாறாம இருந்திருக்கிறேன். நானும் இந்து மதம் சொல்லிதான் எனக்கு கெசட்ல எழுதி வச்சிருக்கிற, நீ அதுலதான் பேசுற. என் மீது இழி பழி சுமத்திய காலம் காலமாக எனது மக்கள், எனது முன்னோர்கள், இழிவானவர்கள், சூத்திரர்கள் சொன்ன உன்னை எதிர்த்து போராடுறதான் என் வேலை. நான் அதுல தப்பிச்சு நான் ஏன் டேனியா மாறணும்? நான் ஏன் டேனியா மாறணும்? ஹெச் ராஜ சர்மா எந்த ஊருக்காரன் நீ எனக்கு தெரியாது, தமிழ்நாடுக்காரன் கிடையாது. சர்மா என்று ஜாதி பட்டம் வைக்கக்கூடிய சமூகம் தமிழ்நாட்டில் கிடையாது, ஒரு நாடோடி கூடத்துக்கு இருக்குது. நீ வந்து எங்களை வந்து டேனியல் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீ டேனியல் வச்சுக்கோ, இஸ்மாயில் வச்சுக்கோ, முஸ்தபான் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் உன்னுடைய அயோக்கியத்தனத்தை வீதி வீதியாக அம்பலப்படுத்தும். நீ டேனியல் சொன்னதையெல்லாம் அல்லது எங்கள் மீது வெளிநாட்டுல பணம் வாங்குறான் அந்த உளவாளி இதெல்லாம் சொன்னதெல்லாம் நம்பாமல் தான் எங்கள் மக்கள் இங்க திரண்டு இருக்கிறார்கள். எங்க தோழர் கண்டு எளிமையா சொல்றோம், இந்த துணை கண்டத்திலே தமிழர்களுடைய சமய தத்துவம் என்பது வேறு. நாங்க அடுத்த பிறவியெல்லாம் பத்தி பேச மாட்டோம், முன்னோர்களை பத்தி பேசுவோம். ரெண்டு வேற வேறங்க. அப்பா பண்ணது தாத்தா பண்ணது நல்லது போய் கெட்டது புண்ணியம் நம்மளுக்கு வரும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவோம், எல்லா உயிரும் சமன் சொல்லுவோம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவோம். யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். நம்ம நமது முன்னோர்கள் நமக்கு தெய்வங்களா, நாட்டார் தெய்வங்களாக, சுடலை மாடனாக, காத்தவராயனாக, மதுரை வீரனாக நமக்கு இருக்கிறாங்க. இவர்கள் சொல்வதை போல முற்பிறவி பிற்பிறவி கதையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நான் நல்லது போனா என் குழந்தைக்கு நல்லது, நான் அடிமையா இருக்கணும் அவசியம் இல்லை. இந்துத்துவத்தின் மட்டும்தான் அந்த கருத்து இருக்குது. நீ பிறந்த சாதியில நீ அடிமையா இருக்கிற, அடிமையாவே தான் இருக்க முடியும். நீ தான் சொல்ற அந்த தத்துவத்தை இன்னைக்கு ஏத்துக்கிட்டோமோ, அந்த தத்துவத்தினை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கோயில்களுக்கு என்னைக்கு நம்ம அடிமையானமோ, அந்த கடவுள்களுக்கு என்னைக்கு நம்ம அடிமையானமோ, அன்னைக்கு தமிழருடைய பொருளாதாரம் வீழ்ந்தது. கிட்டத்தட்ட 1000 வருஷம் நம்ம எந்திரிக்க முடியல. இதே மூலம் மறுபடியும் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனா கணபதி ஹோமம் பண்றது, கோயிலுக்கு போனா கும்பாபிஷேகம் பண்றது, விளக்கு பூஜை பண்றது, 1000 விஷயத்தை வச்சிருக்காங்க. தயவுசெய்து அதையெல்லாம் விரட்டி விடுங்க. இது தமிழர்களை அடிமையாக்கிய அந்த திட்டம், அந்த திட்டத்தை உடன்படாதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள், மறுத்து ஒதுக்குங்கள். அதான் இந்து சொல்லி வைக்கிறான், நீ இதையெல்லாம் கேட்ட நாளைக்கு அடிமையாகி மாறிடுவ. இவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லி சமூக நீதியை பேசி அந்த திராவிட இயக்கமும்
நீதி கட்சி கொண்டு வந்த திட்டங்களின் மூலமா தான் நீங்க படிச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதனாலதான் நீ வீதியில நம்ம மரியாதையோடு நடக்கிறோம். ஒரு தொழில் செய்ய முடியுது, சிந்திக்க முடியுது. மறுபடியும் இதெல்லாம் விட்டு கழிசலையா அவனோட பக்கத்துக்கு போனோம்னா அவன் என்ன பண்ணுவான்? உன்னே அவன் சொல்லுவான், நீ கல்வி கற்பதற்கு, தொழில் செய்வதற்கு, உணவு உண்பதற்கு, சாலையில் நடப்பதற்கு, என்னிடம் பேசுவதற்கு, என் அருகில் வருவதற்கு, கோயில் நுழைவதற்கு, தொடுவதற்கு, இறைவனை கும்பிடுவதற்கெல்லாம் தகுதி வேணும் சொல்லுவான். தகுதி ஒன்று அப்படிங்கிற வார்த்தை அவன் தாங்க பயன்படுத்துவான். அதைதான் நீட்டுக்கு பயன்படுத்தி இருக்கான். தகுதி தேர்வு. தகுதி அதேதான் ரேஷன் கடை கொண்டு வர்றான். நீ இவ்வளவு பணம் மாசம் வருஷம் வருமானம் இருந்தால்தான் நீ இந்த உணவு தானியத்தை இந்த மானிய விலையில் பெறுவதற்கான தகுதின்னு சொல்றான். அந்த தகுதி என்பதை அவன் வைக்கிறான். அந்த தகுதியோட உச்சமான இடத்தில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அடிமட்டத்தில் நாம் இருப்பதாக பேசுகிறான். அதான் வந்து திமரா வந்து தொலைக்காட்சியில பேசுறான், தகுதி தேர்வு, தகுதி தேர்வு. நாங்க சொல்றோம் ஸ்கில் டெஸ்ட் போயிடான்னு. நாங்கள் தகுதி தேர்வுக்கு உடன்படவில்லை, எந்த மாதிரி திட்டத்துக்கு உடன்படலை. ஏன்னா நுழைவு தேர்வதெல்லாம் ஏமாத்தி விட்டீங்க. ஐஐடியா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஐஏஎம்மா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தவன் தான் நான். தனிப்பட்ட முறையில் மூன்று தேர்வையும் எழுதியவண்ணா நான் சொல்ற திமரா வந்து உட்காந்து உங்களுக்கு பேச தயாரா இருக்கிறேன். வா, உன்னோட தகுதி தேர்வு யோகியத்தை பத்தி பேசலாம். 2 மாதங்களுக்கு முன்பு இறந்து போன இந்தியாவின் மிகச்சிறந்த விஞ்ஞானி யஷ்பால், டாக்டர் யஷ்பால் வந்து ஒரு பேட்டியில தூர்தர்ஷன்ல சொல்றாரு, ஐஐடி பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் திருச்சிட்டே சொல்றாரு, ஐஐடியில நுழைவு தேர்வு, ஐஐடி ஜேஇஇ, அந்த நுழைவு தேர்வை வந்து தீர்ப்பதற்கான கால அவகாசம் அந்த அந்த 18 வயசு பசங்களுக்கு வந்து நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தர்றீங்க. ஆனா அந்த தேர்வு தாளில் அந்த கேள்விகளை திட்டமிட்டு அதை எழுதி உருவாக்கிய அந்த பேராசிரியரே கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த கேள்வித்தாளை கொடுத்து தீர்த்து வைன்னு சொன்னால் அவருக்கு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் பண்ணக்கூடியது அந்த மாணவன் 2 மணி நேரமும் 3 மணி நேரத்துல பண்ணணும்னா அவன் அந்த கேள்வி முறைகளை மனப்பாடம் செஞ்சிருந்தாதான் பண்ண முடியும். இதுல சிந்தனைக்கும் ஒரு விளக்கணையும் கிடையாது. நீ ஒரு பேட்டர்னை திரும்ப 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 செஞ்சு பழகணும். புள்ளி வச்ச கோலம் போடுறோம், 8 புள்ளி கோலமோ 80 புள்ளி கோலமோ, அது நீ 10 தடவை இல்ல 1000 தடவை போட்டேன்னா நீ தகுதி தேர்வாயிரு. இதுதான் ஐஐடியோடது. அதத்தான் காலங்காலமா மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சவனுக்கு அது ஈஸியா இருக்கு. அதான் தகுதி தேர்வு பேசுறான். ஐஐடி எல்லாம் புத்திசாலி, ஐஐடி எல்லாம் புத்திசாலி என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. எங்க பய படிச்சு வந்தவங்களும் உட்காந்து பேசுவோம். ஒரு பொருளை ஒரு ஆராய்ச்சி நடத்துவதற்கு யார் பெருசா இருக்கான்னு நாங்க ஓப்பனா சேலஞ்ச் வைக்கிறோம். வந்து உட்கார போய் பண்ணி காமிக்கிறோம், நாங்க பண்ணி காமிக்கிறோம். ஆனா என்னன்னா அவன் தகுதினு வைக்கிறான். ஐஐடி நீ போனா அதுக்கு ஒரு தகுதி வைக்கிறான். அந்த தேர்வையும் தேர்வு எழுதி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள், பட்டியலின மக்கள் உள்ள போய் கிட்ட 2000 முதல் 3000 பேர் படிக்க ஆரம்பிச்ச உடனே நுழைவு தேர்வுக்கு தகுதியாக 50% எடுத்தா, 40% எடுத்தா போதும், 10ஆம் கிளாஸ்லயோ 12ஆம் கிளாஸ்லயோ அப்படிங்கிற மார்க் இருந்தது. எவ்வளவு வருஷமா இருந்தது? கடந்த 70 வருஷமா 60 வருஷமா இருந்ததை மாத்தி 70% மாத்தினான். அப்படி தேர்வு எழுதுறதுக்கு தகுதியே அவனுக்கு 70% வாங்கணும். நம்ம பசங்க வந்து மார்க் எடுக்கிற பெரிய ஆள் கிடையாது, புத்திசாலியில பெரிய. இந்த மார்க் யார் எடுப்பானோ மனப்பாடம் பண்றவன் எடுப்பான், அவனை தான் அதை உட்கார வச்சுட்டான். அதைத்தான் இன்னைக்கு முறையா கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அதான் தகுதி தேர்வா சொல்றாங்க. நீங்க இவ்வளவு திமுறா திமுறா தகுதி தேர்வு பத்தி பேசுற, நாங்க சொல்றோம் உதாரணமா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் உள்ள நுழைவு தேர்வு வேணும்னா பைக்கை கழட்டி மாட்டக்கூடிய எங்க மெக்கானிக் மாதிரி அவனை கொண்டாந்து உட்கார வைக்கிறோம், ஒரு பைக்கை கொடுக்குறோம், உன் ஆளை கொண்டாந்து உட்கார வை, பிரிச்சு மாற்றவனுக்கு தான் நுழைவு தேர்வு ஏடா சொல்லுவோம். இந்தியன் ஓஷன் டெக்னாலஜி இருக்குது, பிஷரிஸ் டெக்னாலஜி இருக்குது, மீன்பிடித்த தொழிலை பற்றி உயர் தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் பரீட்சை எழுதி உள்ள போறதுல ஏன் ஆள் போறதுல ஓ ஆள் தான் போறான். கேடா தகுதின்னு பேசுற, நான் ஸ்கில் டெஸ்ட் வைப்போம். எவன் கடலுக்குள்ள போய் குதிச்சு மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம். ஓ ஆளா ஏன் ஆளா பார்ப்போம். தயாரா? ஸ்கில் டெஸ்ட்க்கு தயாரா இருக்கும். ஏன் எங்காளுங்க விவசாய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போய் நுழைவு தேர்வுக்கு விவசாயம் பண்ணி பயிரை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஏன் ஆள் நிப்பானா? ஓ ஆள் நிப்பானா? எம் எஸ் சுவாமிநாதன் பக்கத்துல வரவே முடியாது. ஆனா எம் எஸ் சுவாமிநாதன் விவசாயத்திலிருந்து விடுபட்ட அந்த உயர்சாய சமூகத்தை சேர்ந்த விஞ்ஞானி. என்ன விஞ்ஞானி? விவசாய விஞ்ஞானி. ஆனா காலமெல்லாம் அந்த மண்ணோடும் அந்த உயிர்களோடும் நின்று போராடி
ரசாயனமற்ற ஒரு விவசாயத்தை, தற்சார்பு விவசாயத்தை உருவாக்குவதற்கு போராடி மீத்தேன் மண்டலங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று தன் உயிரை நீந்த நம்மாழ்வர் விஞ்ஞானியா. ஏனால் இவர் நம்மவர், அவர் அப்ப தகுதி தேர்வு நீ பேசுறா ஸ்கில் டெஸ்ட் பத்தி நாங்க பேசுறோம், திறமையை பத்தி பேசுறோம். அப்படின்னா ஏன் வந்து நிற்பான், உன்னால் வர முடியாது. அப்ப அதனால நுழைவு தேர்வு வச்சு பட்டியல் பட்டியலாடி வாசிக்கலாம் தயிர்ச்சி விட்டு. அப்ப இந்த இடத்துல சொல்றோம், இந்த பண்பாட்டு விடுதலை நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம எல்லாம் இந்து இல்லைன்னு சொல்றது அவசியம் இதுதான். எங்க சுடலமாடனோ, மதுரை வீரனோ, காத்தவராயனோ, உன் சாமி கிடையாது, அது என் சாமி. அது என்னைக்கு வேணுமா நான் அதை கழுவி பூஜை செஞ்சு நான் கும்பிடுவேன், நீ எனக்கு வரந்தான் உரிமையோட கேட்பேன், தரலனா சாமி நான் திட்டுவேன். அந்த சாமி என் ஆள் மேல இறங்கும், நான் மேல சாமி ஆயிடுவாங்க, எல்லாம் நடக்கும். உன் சாமியில நடக்காது. இத்தனை சாமி ஆடி முடிச்சுட்டு சாமி வந்து மூளையில போட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடும். அடுத்த வருஷம் தான் சாமிக்கு வேலை இருக்கு. ஏன்னா அந்த சாமி நம்ம கூட சேர்ந்து வந்து வேலை செய்யணும் ஐயா. உன் மாதிரி உள்ள உட்காந்து ஒய்யாரமா படுத்துட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த ரெண்டு பண்பாடுகளும் வேற வேற, ரெண்டு பண்பாடுகளும் வேற. அப்ப இந்த ரெண்டு பண்பாடுகளோட ஆழத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அதுக்கு படிக்கிறீங்க வாங்க. நீ சொல்லக்கூடிய ஆன்மவாதத்தை நாங்க மறுத்திருக்கிறோம், வேதாந்தத்தை நாங்க மறுத்திருக்கிறோம், தத்துவார்த்த ரீதியாக மறுத்து உன்னோடது மனித நேயத்துக்குரியது இல்லைன்னு சொல்லி நிரூபிச்ச வரலாறு தான் 2000 வருஷம் வரலாறு. அதுதான் திருவள்ளுவர் வரலாறு வர்றாரு, அதான் வள்ளலார் வர்றாரு, அதெல்லாம் பெரியார் வர்றாரு. அப்ப இந்த இரண்டு தத்துவ முறைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சொல்றோம், நீங்க பண்பாடு ரீதியா விடுதல் அடையும். இந்த சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ ஆரிய பண்பாட்டு முறையோ அல்லது இந்துத்துவான்னு சொல்லி நெத்தியில சிவப்பா போடு போட்டு சுத்துற இந்த வெறியாட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் பண்பாட்டு ரீதியாக வீழ்த்தப்படுவோம், அதுல இருந்து நம்ம விடியலுக்கு சாத்தியமே கிடையாது. இதற்கு பிறகு அரசியல் உரிமை நமக்கு தேவைப்படுகிறது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையிலே அந்த மக்களை காக்கக்கூடிய ஒரு வலிமை அற்றவளாம இருக்கிறோம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். மார்ச் மாசம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2009 ஈழத்துல யுத்தம் ரொம்ப மோசமா இருக்கு, பெருமளவில் மக்கள் 1000 கணக்கில் கொல்லறாங்க. அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் சொல்லி ஐநாவோட முயற்சி நடக்குது. ஐநா மனித உரிமை அவையில் இருக்கக்கூடிய நவநீதம் அம்மையார் இலங்கை அரசு மனித உரிமை மீறல்கள் குறிப்பாக போர்க்குற்றத்தை செய்ய அறிக்கை தயார் பண்றாங்க. உடனடியாக அவருக்கு நியூயார்க்ல இருந்து போன் வருது. போன் பண்ண அவர் சொல்றாரு, நீ அப்படியே அறிக்கை வெளியிடக்கூடாது, இலங்கை அரசு நீ கண்டிக்க கூடாது, போரை நிறுத்தக்கூடாது, இந்த விடுதலை புலிகள் மீது அந்த குற்றத்தை எல்லாம் மாத்தி சமர்த்தணும்னு சொல்றாரு. அதுக்கு அழுத்தத்தை கொடுத்து அப்படி பேச வைத்தவர் விஜய் நம்பியார் என்கின்ற துணை பொதுச் செயலாளர். எதற்கு? ஐநாவுக்கு. இது மார்ச் மாசம் 8ஆம் தேதி நடக்குது. அனைவர் பத்திரிகையாளர் சந்திப்புல விடுதலை புலிகள் மீது குற்றத்தை மாத்தி வைக்கிறாங்க, நெருக்கடி அதிகமாகுது. அப்ப இனப்படுகொலையை தடுக்கக்கூடிய ஐநாவின் அதிகாரி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்க, அவசர அறிக்கை சொல்றாரு, ஈழத்திலே இனப்படுகொலை நடக்க போகிறது, தடுத்து நிறுத்த வேண்டும் அறிக்கை கொடுக்கிறார். உடனே ஐநாவினுடைய தலைவர் வந்து துணை செயலாளரை வந்து அனுப்புறாரு, தன்னோட டெபுட்டியை வந்து அனுப்புறாரு. எதுக்கு? யுத்தத்தை நிறுத்துவதற்கு, அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அனுப்புறார். வந்த விஜய் நம்பியார் யுத்தம் நடந்த இடத்துக்கு போகாம கொடுமுலையா உட்கார்ந்துட்டு கிளைமேட் எல்லாம் மோசமா இருக்கு, அதனால நான் போகலன்ற. மே 17, 18, 19 கிட்டத்தட்ட 70,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்படுறார். இவர் போய் தடுக்கல, தடுக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. இவர் வரப்போறாரு சொல்லி முள்ளிவாய்க்கால் அந்த இடத்திற்கு ஐநாவினுடைய அந்த களப்பணியார்கள் போறாங்க, அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அவங்களுக்கு ஏன் புரியல, அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட ஐநா களப்பணியால் நேரில் பார்த்தவனா, நேரில் சந்திச்சு பேசியிருக்கேன். அப்ப எங்களுக்கு உள்ள போய் அந்த யுத்தத்துல மக்களை பாதுகாக்க பொறுப்புங்கிற ஆர்டர் வருது, அது செய்யறதுக்காக நாங்க நேரம் போறோம், யுத்த முனைக்கு வெளியவே தடுத்து நிறுத்தப்படுறோம். இவங்க யாரு உள்ள போகல, சிங்கள படை வெறியாட்டம் நிகழ்த்துகிறது, 3 நாட்களுக்கு 70,000 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு பிறகு ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவதற்கும் அனுப்பப்பட்ட நபர் விஜய் நம்பியார் என்கின்ற இந்தியாவுக்கு அதிகாரி. அவர் தான் ஐநாவினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்பர் 2.
இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நபர். அந்த சமயத்தில் இலங்கையிலே அந்த முப்படைகளுக்கும் யுக்தியை வகுத்துக் கொடுத்து யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தவர், ஆலோசனை கொடுத்துக் கொண்டிருந்த நபர் இந்தியாவினுடைய ராணுவ தளபதியாக இருந்த சதீஷ் நம்பியார். அவர் யுத்தத்தை நடத்துறார். இலங்கை ராணுவத்தை 2001 இருந்து தயார் செய்து 2009 ஒரு இனப்படுகொலை யுத்தத்தை நடத்துகின்ற நபராக இருந்தவர் சதீஷ் நம்பியார் என்கின்ற இந்தியாவினுடைய முன்னாள் ராணுவ தளபதி. இந்த ராணுவ தளபதி யாருனால், இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வந்த விஜய் நம்பியார்களை கூட பிறந்த அண்ணன். இதற்கு பிறகு இந்த இனப்படுகொலை நடத்தப்படுகிறது. இதை பற்றியான விசாரணை விவாதம் ஐநா மனிதர்கள் கமிஷன் வருது. அங்க இலங்கையின் மீது ஒரு பாராட்டு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. எதை, இனப்படுகொலை செஞ்ச ஒரு நாட்டின் மீது பாராட்டு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இலங்கையின் மீதான தீர்மானம் எதிர்நிலையில் இருக்கக்கூடாது என்பதை வடிவமைத்து அதை நடைமுறைப்படுத்தியவர் கோபாலன் அச்சன் குளங்கரை என்கின்ற இந்திய அதிகாரி. இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அதே சமயத்துல ஏ ஐநாவினுடைய தலைமை செயலாளராக இருந்த பான்கி மூன் இதுல இறங்கி வேலை செய்யற கேள்வி வருது. ஏன்னா யுத்தம் முடிஞ்ச மூன்றாவது நாள் அவர் வந்து இறங்கி, நீங்கள் ஒரு அதர்மத்தை வீழ்த்தி வெற்றி பெற்றீர்கள். அவர் பேசுறார், யாரு ஒரு இனப்படுகொலை செஞ்ச நாட்டை பாராட்டுறார் பான்கி மூன். என்னடா கதை, ஐநாவின் வரலாறுலயே இது போன்ற மோசமான அறிக்கை இல்லையான்னு பாத்தீங்கன்னா, பான்கி மூனுடைய இரண்டாவது மகளை திருமணம் செய்தவர் இந்தியாவிட முன்னாள் ராணுவ தளபதி. இந்த தளபதி யாருனால், ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அதிரடிப்படையாக உள்ளே இறங்கிய மக்களை கொலை செய்வதற்கு இறக்கப்பட்ட அதிரடிப்படை வீரர். மொத்தம் 65 பேர் கிட்ட இறக்கினாங்க, அது 8 பேர் மட்டும் தப்பிச்சாங்க. மீதி எல்லாம் விடுதலை புலிகளால் வீழ்த்தப்பட்டு அந்த தாக்குதல் என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த தப்பிச்சு வந்த நபர் தான் அவரும் ஒருத்தர். அவ இந்த ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து ஒரு இனப்படுகொலை செஞ்சாங்க. இது மட்டும் இல்லையே, இதற்கு துணையாக ராணுவத்திற்கான அனைத்து உதவியும் செய்தது இந்தியாவினுடைய ராணுவ தலைவர் ஏ கே அந்தோணி. சர்வதேச அளவில் ஆதரவை கொண்டு வந்தது இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி. இப்படி ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து ஒரு இனப்படுகொலை செஞ்சாங்க. தயவுசெஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஊர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்திய அரசு துணைவர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 8 கோடி பேர் இருந்து எதுவும் செய்ய முடியும். ஏன்னா நம்மளுக்கு இது எந்த விதமான அரசியல் அதிகாரமும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஆதரவா இருந்து செய்ய முடியும் என்றால் அந்த முதலமைச்சரை தூக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஏன்னா செயின்ட் ஜார்ஜ் போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டை, முதலமைச்சர் அமரக்கூடிய கோட்டையில புல்லு விட்டுனா கூட டெல்லி கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்க. இது வசனமா பேசல, இதுதான் உண்மை. எந்த உரிமையும் இல்லாமல் ஒரு மாவட்ட அதிகாரம் என்ன இருக்கிறதோ அந்த அதிகாரம் தான் தமிழ்நாட்டினுடைய மாநிலத்திற்கான அதிகாரமாக இருக்கிறது. 1.5 லட்சம் பேரை படி கொடுத்திருக்கிறோம் நம்ம. இதற்கு பிறகும் நாம் விழிக்கவில்லை என்றால், நம்ம அரசியல் உரிமையை பற்றி பேசலனால் அந்த இனப்படுகொலை போன்ற மிக மோசமான நிகழ்வு தமிழகத்தில் நடக்கும் என்று சொல்லித்தான் மே 17 என்கின்ற அந்த தினத்தை நீங்கள் மறந்துடாதீங்க சொல்லி இயக்கத்துக்கு நாங்கள் பேர் வச்சோம். அந்த இனப்படுகொலை யுத்தத்தை பத்தி பேசணும், 5 மணி நேரத்துக்கு மேல பேசலாம். எப்படி நடந்தது, எப்படியாக தமிழர் அழிக்கப்பட்டாங்க சொல்லி. இங்க தனுஷ்கோடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மன்னார், அந்த மன்னார் மாவட்டத்திலிருந்து தமிழர்கள் விரட்டப்படுகிறார்கள். யுத்தத்தின் மூலம் விரட்டப்படுறாங்க. 8 மாசத்துல முள்ளிவாய்க்கால் அந்த மக்கள் சென்று படுகொலை செய்யப்படுறாங்க. 2008 மன்னார் மாவட்டத்தினுடைய தமிழர்களுடைய மக்கள் தொகை 32,800 பேர் சொச்சம். 8 மாசம் யுத்தம் முடிஞ்சதற்கு பிறகு மன்னார் மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த மக்களில் உயிரோடு இருந்த மக்களின் எண்ணிக்கை வெறும் 480 பேர். 32,000 பேர்ல வெறும் 400 மக்கள் தான் உயிரோடு இருந்தார்கள் என்றால் இவ்வளவு கொடூரமான யுத்தம் என்பதை யோசிப்பார். இந்த யுத்தத்தை இந்திய அரசு தான் நடத்தது. இந்த அரசுக்கு எதிராகத்தான் ஆவணங்களை கொண்டு போய் நாங்கள் வச்சோம். இந்திய அரசினுடைய இந்த அதிகாரிகள் ஏ கே அந்தோணி, பிரணாப் முகர்ஜி, சிவசங்கர மேனன், இந்த கும்பல்கள் விஜய் நம்பியார்,
சதீஷ் நம்பியார், ஏகே எம் கே நாராயணன் போன்ற இந்த கும்பல்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நீங்க என்னைக்கு நிறுத்துவதற்கான போராட்டத்தை நடத்துறீங்களோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். 1,00,000 பேர்த்த கொலை செய்த அந்த கொலைகாரனை இன்னும் நம்ம வந்து சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை, சர்வதேச சட்டத்தின் முன் நிக்கல, நிறுத்தல. என்னைக்கு நிறுத்துறோமோ அன்னைக்குதான் நமக்கான பாதுகாப்பு. இல்லை என்றால் இந்த வெறிபிடித்த கும்பல் நாளை தமிழகத்தை அழிக்கும். அதற்கான திட்டங்கள் தான் மீத்தேன் திட்டமோ கெயில் திட்டமோ எல்லா திட்டமும் ரொம்ப எளிமையா சொல்லுறோம். சிங்கப்பூரில் இருந்து எகிப்து வரை இருக்கக்கூடிய, அங்கே தென் அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா வரை இருக்கக்கூடிய பறந்து விரிந்த இந்திய பெருங்கடல்ல, நான் பல கூட்டங்கள் சொல்லக்கூடாது அதே விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்றோம், இந்திய பெருங்கடலை யார் கட்டுப்படுத்துறானோ அவன் தான் சர்வதேச வல்லரசு. இந்த இடத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் தமிழர்கள் நிலப்பரப்பு, அது தமிழீழமும் சரி தமிழ்நாடும் சரி. இந்த நிலப்பரப்பிலே நாம் வலிமையுடன் இருந்தால் நாம் தான் பொருளாதாரத்திலும் அரசியல் வலிமையிலும் பண்பாட்டு வலிமையிலும் உலக அளவிலே உச்சாணியில் இருப்போம். அதை அழிப்பதற்காகத்தான் தமிழீழத்தில் இந்த படுகொலை நடத்தப்பட்டுச்சு. திருகோணமலைங்கிற அந்த துறைமுகம் ராணுவ கேந்திரமிக்க முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் அமெரிக்காவிற்கு தாரை வார்க்கப்பட்ட 2 வருடத்தில் தமிழீழம் அழிக்கப்பட்டது. அந்த இடத்திலே சீனாவிற்கு இடம் கொடுத்ததனால்தான் அந்த இடம் அழிக்கப்பட்டது. இந்த கடல் வங்காள விரிகுடா கடலோ இந்திய பெருங்கடலோ அரபிக் கடலோ இது என்ன பேர் வச்சாலும் சரி, இதெல்லாம் தமிழனுடைய கடல், தமிழன் ஆண்ட கடல். இந்த கடலை ஆக்கிரமிப்பதற்காக தான் இந்த கொலை நடத்தப்பட்டது, படுகொலை நடத்தப்பட்டது. நண்பர்களே ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, 1980 தமிழர்கள் தமிழீழத்திலே போராட்டத்தை தயாராக இருந்தாங்க தெரிஞ்ச உடனே இங்கிலாந்து கூலிப்படையை நேராக இறக்கி 5,000 தமிழ் இளைஞர்களை ஈழத்தில் படுகொலை செஞ்சாங்க. எந்த அரசு? இங்கிலாந்து அரசு. அந்த ஆதாரத்தை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், ஆதாரபூர்வமா இருக்குது. தமிழ் இளைஞர்கள் கண்ணை கட்டி இந்த பிரிட்டிஷ் ஏஜென்ட்கள் கொண்டு சென்று சுட்டுக் கொலை செய்யப்பட்ட புகைப்படங்களோடு ஆதாரங்கள் நாங்க வெளியிட்டோம். அமெரிக்கா கொலை செஞ்சது, இந்தியா கொலை செய்தது, பாகிஸ்தான் கொலை செய்தது, சீனா கொலை செய்தது, ஜப்பான் கொலை செய்தது. நீங்கள் சர்வதேசத்தின் முற்றுகையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை எந்த தேர்தல் அரசியல் அதிகாரத்தினாலும் உங்களை தடுத்து விட முடியாது, உங்களை பாதுகாத்து விட முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நாம் ஓர்மையுடன் எந்திரிச்சு நிக்கணும், இயக்கமாக எந்திரிச்சு நிக்கணும். அதற்குரிய வேலையை செய்வதற்கு தான் மே 14 இயக்கம் உங்கள் முன்னால் வந்திருக்கிறது. இங்க யாரு தலைவரோ ஹீரோவோ கிடையாது, திருமுருகன் காந்தி உட்பட நாம் அனைவரும் தோழர்கள். இந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் மேற்கொண்டு செய்ய வேண்டும். உங்கள் ஊர்வலாக நாங்கள் நின்று செய்வோம், எங்களால் செய்ய முடியல நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அடுத்து உங்கள் குழந்தைகள், நம் குழந்தைகள் செய்யட்டும், அதற்கடுத்து அதன் குழந்தைகள் செய்யட்டும். அப்படி செஞ்சா மட்டும்தான் நம் குழந்தைகள் பாதுகாப்போடு வளர முடியும், வாழ முடியும். அந்த போராட்டத்தை துவக்க நிலையில் இருக்கிறாங்க. ஈழத்துக்கு அந்த நிலப்பரப்பு முக்கியம், கடல் பரப்பு முக்கியம், அழிச்சானு. தமிழ்நாட்டில் அந்த நிலப்பரப்பு கடல் பரப்பு மட்டுமல்ல, இங்கே நில வளம் இருக்குது, பெட்ரோலிய வளம் இருக்கிறது, நிலக்கரி வளம் இருக்கிறது, காடு வளமாக இருக்கிறது, மணல் வளம் இருக்கிறது, மனித வளம் இருக்கிறது. இதை எல்லாம் சுரண்டனும்னால் அவன் மறுபடியும் நம்ம மேல் தாக்கல் நடத்துவோம். இதான் உண்மை. இதனால்தான் தமிழர்கள் தங்களை தாங்களே பாதுகாப்பதற்கு அவனுக்கு தேவை பொருளாதார உரிமை, வாழ்வாதார உரிமை. இந்த பாதுகாப்பை முறிச்சிட்டோம்னால் தமிழர்கள் எளிதில் வீழ்த்தப்படுவார்கள். அதனால்தான் இத்தனை தாக்குதல் நம் மீது வருது. அதனாலதான் சொல்றேன், தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவாங்க. நம்மை பாதுகாக்கணும்னா இதுதான் தேவை. இதற்கு பிறகு நீங்க பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெயின்னு போனீங்கன்னா அவன் தான் கழுத்து மலை விரிச்சு கொலை பண்ணுவான். அந்த பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றவன் நாம் எல்லாம் இந்து என்று சொல்லவன் தான். ஈழத்தில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களை இந்து நீ சொல்றிய அவனை தடுக்க வரல. பௌத்தன் என்று சொல்லக்கூடிய சிங்களனுக்கு ஆதரவா போன்றப்ப தெரியும், சிங்களன் ஆரியத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றான், தமிழன் ஆரியத்துக்கு எதிராக இருக்கின்றான். நீ இந்துன்னு சொல்லக்கூடிய தமிழனை கொலை பண்ண, இந்து இல்லை என்று சொன்ன தன்னை பௌத்தன் என்று சொன்ன சிங்கள பேர்ல துணை போன அந்த கும்பல் இங்க கொடி கட்டி உட்கார்ந்துட்டால அனுமதிக்க முடியுமா சொல்லுங்க? அவன் இன்னைக்கு வந்து நம்மளை இந்து சொல்றான், நீ என்னைக்கு இந்து சொல்ற அனைத்தும் மிதிச்சு கொள்ளுவோம். நம்ம இந்து அல்ல தமிழர் என்று சொல்லி எந்திரிச்சு நின்னா மட்டும்தான் நம்மை நம்மை பாதுகாக்க முடியும். ஆகவே தோழர்களே, நேரம்
கிட்டத்தட்ட முடிஞ்ச காரணத்தினால நாங்கள் சுருக்கமா சொல்லிக்கிறோம், இது அத்தனையும் சாத்தியப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அரசியல் பாடத்திற்கு தயாராக வேண்டும். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கள் அறிவை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். உங்கள் அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும். கள பணியாளர்களாக நீங்கள் கிராமம் கிராமமாக செல்ல வேண்டும். நீங்க கார் கிராம கிராமமா போகணும். நீங்க வெள்ளை வேஷ்டி கட்டிட்டோ கொடி ஏற்றிட்டோ தலைவருக்கு ஜெயன்னு சொல்லிட்டோ தேர்தலில் ஓட்டு போடவான்னு சொல்லிட்டு கவுன்சிலர் தேர்தலுக்கோ அல்லது இந்த சீட்டை தூக்கிட்டு அந்த வார்டு மெம்பருக்கோ எம்எல்ஏக்கோ போங்க நாங்க சொல்லல. அந்த சீரழிவு அரசியலை நாங்கள் முன்வைக்கல. நடிகருக்கு பின்னாடி போய் முழக்க போட சொல்லல. நீங்கள் இயக்க அரசியலுக்கு போராட்ட அரசியலுக்கு வாங்க. அடுத்த 50 ஆண்டுகள் நாங்கள் போராடினா மட்டும்தான் தலைமுறைகளுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த நில வளத்தையும் கடலையும் காப்பாற்ற முடியும். உலகத்திலேயே செய்ய அல்லது செத்து மடி அப்படிங்கிற பலர் வசனம் பேசியிருப்பான். அது சரியான குப்பியா கழுத்துல மாட்டிட்டு போன ஒரே இடம் தமிழகம் தான். நான் செய்வேன் இல்லைன்னா சயனடு குடிச்சு சாவனை ஒழிய எதிரிட்டு மண்டிட்டு நிக்க மாட்டேன் உலகத்துக்கு அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்தியவர்கள் விடுதலை புலிகள் மட்டும்தானே, தமிழன் தானே. அந்த பாரம்பரியம் தான் நம்முடைய பாரம்பரியம். அந்த இயக்க அரசியலுக்கு வாங்க. விடுதலை புலிகள் நீங்க தேர்தலுக்கு போங்க சொன்னாங்களா? இலங்கை அரசினோட தேர்தலில் நின்று அதிகாரத்தை சம்பாதிச்சுக்க சொன்னாங்களா? அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது இதையெல்லாம் வச்சு காப்பாற்ற முடியாது தெரிஞ்சது. அதனால்தான் அவர்கள் மக்களோட மக்களா நின்னாங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட முழக்கமாக முன்வைக்கிறோம். அதுக்கு வாங்க, இயக்கமாக மாறுங்கள், எங்கள் இயக்கத்தோடு இணைந்து வாருங்கள். நான் கேட்கிற கேள்வியே வைக்கக்கூடிய கோரிக்கையே அந்த அடிப்படையில் தான். இது தலைவர் சார்ந்த அரசியல் அல்ல, கொள்கை சார்ந்த அரசியல். இது கொள்கை சார்ந்த அரசியல். அப்ப அந்த இடத்துல இருந்தால் நம்ம வரலாற்றினுடைய பணியை நம்ம நடைமுறைப்படுத்தணும். நீங்க வேலைக்கு போங்க, உங்களுக்கு பொழுதுபோக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யுங்க, அதை நிறுத்த வேண்டாம். குடும்பங்களோட நேரத்தை ஒதுக்குங்கள், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யுங்க, ஆனால் இடத்திற்காக வேலை செய்ய வரேன். இனத்தினுடைய அரசியலை, இனத்தினுடைய பண்பாட்டை, இனத்தினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வாருங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் இன்று முன்வைக்கிறோம். நாங்க வந்து உங்ககிட்ட திருமுருகன் காந்தி முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்றதுக்கா வரல, அருள்முருகன் முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்றதுக்கா வரல, பிரவீன முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்றதுக்கா வரல. நாம் நமக்கான ஒரு சமூகத்தை சமுதாயத்தை வலிமையான அரசை கட்டி எழுப்பணும் தான் சொல்றோம். அது அந்த இறையாண்மை என்பது மனசுல இருக்கு. அதெல்லாம் மேடு தமிழ்நாடு நம்மளுக்கு வரணும். அதுலதான் நாங்கள் இந்து அல்ல, நாங்கள் தமிழன் சொல்லி வரணும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்லல, தமிழ் தாய் என்று சொல்ல வேண்டும். எங்களுக்கு தாய் தமிழ் தாய் தான், பாரத் மாதா எல்லாம் கிடையாது. அது அன்னைக்கே சொல்லிட்டா நீ ஆந்திராவோட திருத்திக்கணும் சொல்லிட்டோம். ஏனென்றால் எங்கள் தேசிய இனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இந்த பொறுப்பு எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு கொடுத்தோம். 70 வருஷம் என்ன பண்ண, பர்மால அடிச்சு விரட்டின போய் வேடிக்கை பார்த்த, மலையக தமிழர் அடிச்சு விரட்டின போய் வேடிக்கை பார்த்த, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 300 தமிழர்களை சுட்டு கொலை பண்ண, யாழ்ப்பாணத்தில் கொலை செஞ்ச போய் வேடிக்கை பார்த்த, உலகத்தினுடைய பல்வேறு மூளை முடுக்குகளில் தமிழர்கள் ஒடுக்கப்படும் போது வேடிக்கை பார்த்த, மும்பையில அடிச்சு விரட்டின, பெங்களூர்ல அடிச்சு விரட்டின, அங்க முல்லை பெரியாரின் பொழுது எங்களை விரட்டின, எங்களுக்கு தண்ணி தரல, எங்க பொருளாதாரத்தை முடக்கிற, எங்க விவசாயத்தை முடக்கிற, எங்க நிலவளத்தை பெட்ரோலியத்தின் நிலக்கரியும் இரும்பையும் திருடுற, எங்க மீனவன் கொலை செய்யப்பட தடுக்கல. 70 வருஷம் கொடுத்துருக்கேன் உனக்கு, ஒழுங்க ஒரு வேளை செஞ்சியா? நீ செய்யல, நீ செய்ய மாட்ட. ஏனென்றால் உனக்கு தமிழன் விரோதியாக இருக்கிறான், தமிழ்நாட்டின் மீது யுத்தத்தை தொடுத்திருக்கிற இந்த சமயத்துல நாங்க அரைகூலாக முன்வைக்க விரும்புகிறோம். தந்தை பெரியாரின் வழியிலே மக்கள் களத்தில் நின்று பணியாற்றிய நம்மாழ்வாரை போன்ற வழியிலே, பெருஞ்சி திருநாரை போன்ற அந்த கடமை உணர்ச்சி மிக்க அந்த அரசியலிலே நீங்கள் மக்களோடு சேர்ந்து நின்று இயக்கமாக முன்வர வேண்டும். மே 17 இயக்கத்தில் நாங்கள் இணையுங்கன்ற கோரிக்கை வைக்கிறதுடைய தர்க்கமும் அதனுடைய நியாயமும் இதுதான். இதை நாங்கள் மிக ஆணவத்தோடு சொல்கின்றோம். நாம் ஒரு நேர்மையான அரசியலை கட்டி எழுப்புவோம், நேர்மையான ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்புவோம். இதன் மூலமாக தமிழர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்பதை இந்திய அரசுக்கு சொல்லக்கூடிய அந்த பயணத்தை தான் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அதுதான் போறோம். நீங்கள் கைகோர்க்க வாருங்கள், நீங்கள் கைகோர்க்க வாருங்கள், தமிழ்நாடு போய் கட்டி எழுப்புவோம். நம்மளுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கும், பண்பாட்டு வலிமையை உருவாக்கும், சிந்தனை மரபை மீட்டெடுப்போம். நம்முடைய அரசியல் வலிமை தானாக உருவாகும். நண்பர்களே,
இறுதியா சொல்லிக்கிற இந்திய பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழர் பெருங்கடலில் வலிமை மிக்க இனம் தமிழினம். அது சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, தமிழீழம், தமிழ்நாடு, மாலத்தீவு, மொரிஷியஸ், சேச்சல்ஸ், தென்னாப்பிரிக்கான்னு பறந்து விரிந்திருக்கிறது. நாம் இந்தியாவை விட பெரியவர்கள், இந்தியாவை விட வலிமையானவர்கள், இந்தியாவை விட ஆளுமை மிக்கவர்கள், இந்தியாவை விட வீரமிக்கவர்கள். இந்த அரசியலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். தமிழ்நாடு நம் தாய் நாடு, நமது தாய் தமிழ் தாய். இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கும் ஒரு ஆணவ மிக்க இனமாக இந்தியாவில் எழுந்து நின்று எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் சொல்றதுக்கும் நீங்கள் இயக்கமாக முன்வர வேண்டும். அந்த அறைகூவலை இந்த இடத்தில் நீங்கள் உறுதி செஞ்சிருக்கிறீங்க. இந்துத்துவ சக்திகளை நாம் வீழ்ச்சி அடைத்திருக்கிறோம், ஆரிய சக்திகளை வீழ்ச்சி அடைத்திருக்கிறோம். இந்த ஆதரவு எங்களுக்கு 100 ஆண்டு காலத்திற்கு தேவைப்படுகின்ற ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழினம் வெல்லட்டும், நாம் தமிழர்கள் வெல்லட்டும், நாம் நிச்சயம் வெல்வோம்.